வீரர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் ஓஹோ பாழ்பட்டு போகாது பாதையை விட்டு விலகிய கால்கள் ஊர் போய் சேராது காற்றை கையில் பிடித்தவன் இல்லை தூற்றி தூற்றி வாழ்ந்தவன் இல்லை ஓஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை விற்று உருப்பட வாருங்கள் ஓஹோ நீ மூணாம் கிளாஸ்ல பாக்காத ஒன்னாம் கிளாஸ்ல பாரு ஒன்னாம் கிளாஸ் பாத்துல பாரு ஐயோ நீ குளிச்சுட்டு வா இந்த விஷயம் தப்பா ஜாமா ஓடு 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 பரீட்சையில நீ பாஸ் ஆகணும் நான் வேண்டிக்காத நாளே கிடையாது சாதாரண பாஸ் இல்லம்மா
முதல் கிளாஸ் பாஸ் ஒண்ணாம் கிளாஸ் என்னடா நீ பாஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி ஒரே அடியா குதிக்கிற என்னப்பா இது நான் பாஸ் பண்ணா என்ன அண்ணன் பாஸ் பண்ணா என்ன ரெண்டு ஒண்ணுதான் மூடுற வாய அஞ்சாவது கிளாஸோட படிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு காக்கா குருவி சுட ஆரம்பிச்சு இப்ப குருவில வந்து நிக்கிறேன் உனக்கு படிப்புக்கு என்னடா சம்பந்தம் பா இப்ப நானும் பாஸ் பண்ணிட்டேன்னா அண்ணனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் அப்புறம் ஆணை குதிரை வீடு வாசல் தோட்டம் துறவு நிலப்பலாம் யாரு கவனிக்கிறது இப்ப நம்ம குடும்பத்துல அண்ணனை தவிர யாராவது எம்ஏ பாஸ் பண்ணிருக்காங்களா நம்மளே எடுத்துக்கங்களேன் போதண்டா எனக்கு வந்து மகனா பிறந்த தம்பி ஒண்ணும் சொல்லாதீங்க சுத்தப்பா அவன் பேச்ச விடப்பா நீ எம்ஏ பாஸ் பண்ணதை பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு எங்க அண்ணன் இல்லையேன்னு நினைச்சா ரொம்ப வருத்தம் ஆமாம் எனக்கு கூட அப்படித்தான் பிறந்த அறையிலேயே தாயை பிரிஞ்ச நீ மூணு வயசு பையனா இருக்கும்போது உங்க அப்பா என் கையில உன்ன ஒப்படைச்சு மங்கள இனிமே இவனும் மகன் தான் சொல்லி கண்ண மூடிட்டாங்க அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் உன்னை என் மூத்த மகனாத்தான் நினைச்சிருக்கேன் அம்மா எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து உங்க ரெண்டு பேரையும் தான் அப்பா அம்மாவா கருதி இருக்கேன் நீங்க சொல்லித்தான் அந்த படத்துல இருக்கிறவங்க என்ன பெத்த தாய் தந்தைங்கிற விஷயம் எனக்கு தெரியும் எப்படியோ உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி எங்க அண்ணனுக்கு கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றி அப்ப கணக்குப்படி எல்லாம் ஒழுங்கா தான் நடந்திருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு இன்னும் ரொம்ப பேரை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இத பாருங்க ஒரே இலையில சாப்பிட்டு ஒரே படுக்கையில படுத்து ஒன்னாவே வளர்ந்த ராஜுவுக்கும் கோபாலுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் செய்துடும் எங்கப்பா கணேஷா நீதான் நாட்டுல கல்யாணமாவாத பொண்ணுங்களையும் கல்யாணமாவாத ஆம்பளைங்களையும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்பதான் பக்க தரக என் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும் நீ வரத்துல காமிடா காமி எங்கப்பா என்ன தேஜிச்சு ஒத்த கையில காமிக்கிறேடா இந்த கையில விரல் சுத்தி பிள்ளையா சுத்தி வர்றன்னு உனக்கு விரல் சுத்தி வருண்டா ஆமாங்க ஒவ்வொரு விசேஷத்துக்கு எனக்கு ஒவ்வொரு வியாதி வந்துருது அப்படி பஞ்சாங்க எழுதும் கேமராவுக்கு தண்ணி தெளிச்சு பூவை வச்சு பட்டைய போடு கேமராவுக்கு எதுக்கு தண்ணியை தெளிச்ச பூவை வைக்க பட்டைய போடா அது கேமரான்னு ரொம்ப சொல்லுவா சொல்றியாடா அதுதான்டா என் இன்கம் பா விநாயகர் எனக்கு கொடுத்த சொத்து அது ஒண்ணு தாண்டா அதுல பல பொம்பளைங்களை விதவிதமா போஸ்ட் எடுத்து இந்த மாப்பிள்ள பசங்களுக்கு காமிச்சு அதுல கமிஷன் வாங்கி தரகு ஏஜென்ட்னு பேர் எடுத்து கமிஷன்லயே கட்டின வீடுறாது அப்புறம் கமிஷன் கிளாஸ்லயே வச்சிருக்கலாம் ஐயே கேமரா வீடு பிள்ளையார போட்டோ எடுக்கணும் பிள்ளையார போட்டோ எடுக்க முடியல அவதான் கல்யாணம் ஆகாதவராச்சே அடமுட்டாய் பிள்ளையார இந்த பொறிகடலையோட ஒரு க்ளோஸ்அப்ல ஒரு போட்டோ எடுத்து ஜமீன்தார்கிட்ட கொடுத்து உங்க குடும்பம் சவிக்கமா இருக்கணும் நீங்க நல்லா பிள்ளையார் மாதிரி இருக்கணும்னு எடுத்தேன்னு கொடுத்தா அவர் என்ன செய்வார் உடனே ரெண்டு பச்சை நோட்டை ஆட்டோமேட்டிக்கா எடுத்து மூஞ்சில விட்டரிப்பார் நமக்கு செலவு 10 ரூபா லாபம் 190 ரூபா இதாண்டா பிசினஸ் அற்புதம் என்ன பூதம் அற்புதம் அது சரி ஏன் அதர்ம பச்சனை ஆண்டாள் வருவா அதுக்குள்ள நம்ம விஷயத்தெல்லாம் முடிச்சிடணும் அந்த பிலிம் எடு கட்டு அதை பிரிச்சு பூஜையில வச்சிருக்கேன் பிரிச்சு பூஜையில வச்சிருக்கியா ஆமா அட பாவி என் சொத்த நாகமா கட்டியா வண்டி பக்கிருப்பா பிள்ளையார வேண்டி கொஞ்ச நேரம் நிம்மதி அவன் புத்தகத்தை படிக்க விடுங்க நான் ஒண்ணும் கலாட்டா பண்ணல பாப்பா அப்பாவும் அம்மாவும் தான் ஜாலியா சண்டை போட்டுட்டாங்க அம்மா உங்க மத சண்டைக்கு ஒரு முடிவே கிடையாத கோர்ட்டுக்கு போனாதான் முடியும் நடுவுல முடியாது ஏமா அப்பா சிவமதம்னு தெரிஞ்சிருந்தோம் எதுக்காக அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அந்த கே திருப்பி உங்க அப்பாவே கேளு ஏன் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க
ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இருக்கும். அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடற இப்பவே ரெண்டு இடம் என் கையில தயாரா இருக்கு. ஒண்ணு பெரிய இடம் கிருஷ்ணாபள்ளி, ராவபோதர் ரங்கத்துறன் கேள்விப்பட்டிருக்கீங்களே? ஆமா, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு, படிப்பு பிய பேரு மீனா, சொத்து எக்கச்சக்கம் 30 லட்சம் தேரும். இன்னொரு இடம் சமயபுரம், தாக்கம் கிடையாது. தாய் ஒண்ணு, அண்ணன் ஒண்ணு, நல்ல லட்சணம். பேரு சீதா. சீதான்னா சீதாதான், மிதுல சீதா மாதிரி இருக்கும் அடக்கத்துல. அப்படின்னா கிராமத்து பொண்ண கோபாலுக்கும் ராவகோதரோட படிச்ச பொண்ண ராஜு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதான் பொருத்தமா இருக்கும். நாளைக்கே புறப்படுவோம். நாள் ரொம்ப நல்லா இருக்கு. அஷ்டமி நவமி ரெண்டும் கிடையாது, பூரா அமிர்த யோகம். ரெண்டு பொண்ணையும் பார்த்து தந்துருவோம். இல்ல கைலாஸ், எனக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லை. அதோட முக்கியமான ஒரு ஈரங்கி இருக்கு. ஒரு வாரம் நான் எங்கேயுமே வெளியில வர்றதுக்கு இல்லை. என்னங்க நாள் நல்லா இருக்குன்னு சொல்றாரு? அப்படின்னா பிள்ளைங்களே போய் அவங்க பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டுமே. இருந்தாலும் நாமும் பார்க்க வேண்டாமா? நீங்க அப்புறம் பார்த்தா போச்சுமா, இந்த காலத்து நாகரீகம் ஐயா சொன்னபடிதான். ஏன்பா, நீங்க ரெண்டு பேரும் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பெரியவங்க நீங்க இருக்கும்போது நாங்க போகிறது அவ்வளவு நல்லா இருக்காது சித்தப்பா. சின்ன தம்பி என்ன சொன்னது? இந்த காலத்து பிள்ளைங்க பொண்ணுங்களை பார்க்க வைக்கப்படுது. ஏங்க, எனக்கு இன்னொரு யோசனை போறக்குதுங்க. என்ன? ரெண்டு பொண்ணுங்களையும் இங்க கூட்டி வந்துடுறேன், மாப்பிள்ளைங்க பாக்கட்டுமே. என்ன எனக்கு பிறக்கிற யோசனைய பூரா கொண்டு விடுறீங்க. வேற என்னதான் செய்யுதுன்னு எனக்கு புரியல. நீங்களோ ஈரங்கி பீரங்கின்றீங்க, இந்த தம்பிங்களோ அவ்வளவுதான், பொம்பளைங்க மாதிரி வெக்கப்படுது பொண்ணை பார்க்க. கிழமை புதன்கிழமை போனா நாள் கிடையாது, அதுக்கு அப்புறம் எட்டு கிரகம் எங்கேயோ இறங்குதுன்னு சொல்றாங்க. இது என்ன செய்யறது? ஏங்க இப்படி செஞ்சு தயந்தா? அவங்க அவங்க பொண்ணை பார்க்கதான் அவங்க அவங்க வெக்கப்படுறாங்க. தம்பி பொண்ணை அண்ணன் பாக்கட்டும், அண்ணன் பொண்ணை தம்பி பாக்கட்டும். ஆமா, நல்ல யோசனை தான். என்னப்பா சொல்றீங்க? அண்ணன் பார்த்து சொன்னா சரிதான், தம்பிக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் சம்மதம். நாளைக்கே புறப்படுறதுக்கு தயாரா இருங்க. பொண்ணு வீட்டுக்காருக்கு தந்தி அடிச்சிருந்தாங்க, நாங்கெல்லாம் புறப்பட்டு வர்றோம்னு 100 ரூபாய் செலவழிச்சு. விநாயகா,
உனக்கு 200 ரூபாய் செலவழிச்சு பூஜை பண்ணனே, வீணா போவலடா. 200 ரூபாய் ஒரு நிதானமா சொன்ன 200 ரூபான்னு அதே கொடுக்குறீங்க. பரவாயில்ல, இப்ப 100 ரூபாய் செலவழிச்சு தஞ்சி அடிக்க போறேன்னு இப்ப சேர்த்து வாங்கிக்கிறேன். நான் வரவா. கோபால், என்னடா உடம்பு சரியில்லை? ஏன், என்னாச்சு? வயிறெல்லாம் குளிருது. ரசமா 2-3 தடவை எனக்கு 16 அடி வேண்டிய சித்தப்பா கூட இவ்வளவு பயப்பில. நானு ராமபகதூர் விட்டு பொண்ணை பார்க்க நான் போகணும்னு சொன்னோன்னு தப்பா. என்னடா இது? இது மட்டும் இல்லை, இங்க பாருது. ஏன்டா கை கால்லாம் உதருது? அந்த பொண்ணு சிஏ படிச்சவளாம். ஆமா, நான் 5ஆம் கிளாஸ் ஆசாமின்னு அந்த பொண்ணுக்கு புரியாம எக்கச்சக்கமா ஏதாவது கேள்வியை கேட்டு அதுக்கு நான் கன்றாவியா ஏதாவது பதில சொல்லி, ஓஹோ தவிய போலத்தான் அண்ணன் இருப்பான்னு நினைச்சு ஓன் படிப்புக்கு மதிப்பு இல்லாம போயிடுமோன்னு. அவங்க ஏன்டா உன்ன கேள்விகள் கேட்க இடம் கொடுக்குறேன்? அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீ சில கேள்விகளை கேட்டு அவங்க அப்படியே மடக்கு. நான் மடக்கிறது? நான் நம்ம அடங்கி போய் உட்காந்துருக்கேன். எனக்கு என்ன கேள்வி தெரியும்? புலி தெரியும், காடு தெரியும், துப்பாக்கி தெரியும். அப்படியே நான் கேள்வியை கேட்கறேன்னு வச்சுக்க, வதிலுக்காவ படார்னு நாலு இங்கிலீஷ தூக்கி போட்டு அடிச்சான்னா நான் என்ன செய்வேன்? இதுக்காக எப்படி பயப்படுற? இங்கிலீஷ் ரொம்ப சாதாரணம் தான். இந்த பாரு, அப்படியே அவன் இங்கிலீஷ்ல உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா பதிலுக்கு நீ இந்த 4 வார்த்தையை கத்துக்கிட்டா நீ இவ்வளவு பணத்தை செலவு பண்ணி படிச்ச? இது கரெக்ட். இன்னும் சில கேள்விகளை மனதில் குறிச்சு கொடுக்குறேன். அந்த பொண்ணு இந்த கேள்விகளை கேட்டு அப்படியே. நீ எனக்கு கேள்வி குறிச்சு கொடுக்குறியா? உனக்கு பார்க்க போற பொண்ணுக்கு தூது அனுப்புறியா? எழுது, நல்ல கேள்வியா? நாலு எழுது. தமிழ்ல தமிழ் தெரியுமா? என்னது இல்ல இங்கிலீஷ் அண்ணனாச்சேன்னு பார்த்தேன். என்னமோ எல்லாரும் சேர்ந்து நம்மள பொலி போடுறதுக்கு தீர்மானம் பண்ணிட்டீங்க. நான் பீட் ஆகி தான் வரப்போறேன். எழுது. ஹலோ பாய், ஹவ் ஆர் யூ? ஹலோ டாடி. டாடி, உங்க மேல எனக்கு ரொம்ப கோவம். ஏண்டா? பின்னா எப்ப பார்த்தாலும் என்ன பாய் பாய்னு கூப்பிடுறீங்களா? அத சொல்றியா? இந்த பாரு, உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு? பாய் ஆர் கேர்ள் இஸ் தி ஒன்லி ஒன் ஃபார் மீ. அது போட்டு டாடி. நீசி குடும்பம் நடத்துறது எப்படி, லட்சிய மனைவி, சமையல் கலை அப்படின்னு டேமில் புக் சமைச்சிங்களே, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எல்லாம் வேஸ்ட். ஓ, தே நாட் வேஸ்ட். இதை பாரு, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க பாரு, அவங்க நாளை கேட்பாங்க தோசை சுடு தெரியுமா, இட்லி சுடு தெரியுமா, இல்ல பொங்கல் பண்ண தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. என்ன பதில் தருவ நீ? அவங்க அப்படி கேட்டாங்கனாக்கா நான் என்ன கேட்பேன் தெரியுமா? என்ன கேட்பேன்? மாப்பிளைக்கு மா வரைக்க தெரியுமா, புடவைய மடிச்சு வைக்க தெரியுமா? நல்லா இருக்கம்மா, நீங்களும் சேர்ந்துக்கிட்டீங்களா? அவ்வளவுதான். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரமாச்சு, உங்க பொண்ணை இன்னும் பையனாவே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வாமா, புடவைய கட்டிக்க. என்னுடைய ஒரே பொண்ணு மீனா பிய. அம்மா, நம்ம ஜமீன்தாரோட பிள்ளை மிஸ்டர் கோபால், நம்ம வரப்போற மாப்பிள்ளையோட ஒண்ணு விட்ட தம்பி. வணக்கம். நீங்களே பாத்துட்டீங்க. நான் வர்றேன். என்ன அதுக்குள்ள? இல்ல, தம்பிக்கு பொண்ணு பார்க்க அவங்க அண்ணன் சமயபுரம் போயிருக்காரு. நான் அவர் பக்கத்துல இருக்கணும். ஏன்னா அந்த ஆள் ஒரு மாதிரி. இந்த தம்பி பரவாயில்ல, எங்க விட்டா அவன் தபாலிக்கிட்டு வந்துடும். தம்பிக்கு பொண்ணு பார்க்க அண்ணன் போயிருக்காரு, அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க தம்பி வந்திருக்காரா? வெரி குட். இருப்பா, காபி சாப்பிட போவ. நான் டவுன் காபி சாப்பிடறது இல்ல. அம்மா மீனா, உங்களுக்கு இனிப்பு அதிகமா போடணுமா, குறைச்சலா போடணுமா? என்ன அப்படி கூச்சப்படுறீங்க? அம்மா, சக்கரை அதிகம் போட்டு மாட்டார் போல் இருக்கு, கொஞ்சம் லைட்டா போடு. தேங்க்ஸ்.
என்ன மிஸ்டர் கோபால் சைலண்டா இருக்குங்க, ஏதாவது பேசுங்க. பேசுறதுக்கு என்னங்க? இத பாருங்க மிஸ்டர் கோபால், இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போறவங்க எல்லாம் ஆட சொல்லுவாங்க, பாட சொல்லுவாங்க. இந்த ஓல்ட் ஹேபிட்ஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கிறது இல்ல. எனக்கும் பிடிக்கிறது இல்லைங்க. கரெக்ட் கரெக்ட். கோபால், மீனா ரொம்ப சோஷியல் அண்ட் வெரி இன்டெலிஜென்ட். அவ படிக்காத இங்கிலீஷ் பசங்க நாட்டிலேயே கிடையாது. நான் ஒன்னும் பெருமைக்காக சொல்லல, நீங்க ஒண்ணு ஏதாவது கேள்வி கேட்டு பாருங்க. வேண்டாங்க. பரவாயில்ல, பாருங்க, படிச்சவங்க சந்திச்சா அறிவை பரிமாறிக்க வேண்டியதுதானே? ஆமாங்க, படிச்சவங்க சந்திச்சா பரிமாறிக்க வேண்டியது. ஆமா, கேளுங்க. இல்ல மீரா சார் சொல்லுமா? இல்லைங்க, நானே. ஆமா, நீங்கள் இலக்கியங்கள் படிக்கிறதுண்டா? ஓய், ஏராளமா படிச்சிருக்கேன். அவ்வளவு மேல்நாட்டு இலக்கியங்கள் தான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ சி ஐ சி. உங்களுக்கு விருப்பமான நாவல் ஆசிரியர்? விக்டர் ஹியூகோ, சமர்த்மா, டால்ஸ்டாய். ஓ எஸ், ஓ எஸ். உங்களுக்கு பிடித்தமான மேல்நாட்டு கவிகள்? மில்டன், ஷெல்லி, வேர்ட்ஸ்வர்த். கீப்ஸ் ஆல்சோ. ஐ சி ஐ சி. யாருடைய ஆசிய துணுக்குகள் உங்களை விழுந்து விழுந்து சிரிக்க வைக்கும்? ஓ காட், ஓ காட். மேல்நாட்டு நாடக ஆசிரியர்கள்ல யாருடைய வர்ணனைகள் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்? ஷேக்ஸ்பியர். அவரே எழுதின நாடகங்கள்ல உங்களுக்கு எது பிடிக்கும்? ஹாம்லெட். எதுங்க இந்த முட்டையில செய்யறாங்களா? தானுங்களே, வெரி குட், நல்லா விட்டுடுங்களே. கேளுங்க கேளுங்க, ஐ லைக் யுவர் க்வெஸ்சன்ஸ். போதுங்க. பரவாயில்ல, கேளுங்க. இல்லைங்க, தீந்து போச்சுங்க. போதுங்க, போதும். உங்க அறிவை நான் எடை போட்டுட்டேன். எப்படி? வேற எப்படி? நீங்க மீனாவை கேட்ட கேள்வில இருந்து இந்த படிப்பின் திறமை தெரிஞ்சு போச்சு. இந்த பாருங்க தம்பி, சொல்ற பதிலை விட கேட்கிற கேள்விதான் முக்கியம். நீங்க மீனாவே மிஞ்சிட்டீங்களே. நீங்க என்ன பத்தி இன்னும் சரியா புரிஞ்சுக்கலீங்க. ஆமா ஆமா, உங்களை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. மீனா கல்யாணம் முடியட்டும், அப்புறமா புரிஞ்சுக்கிறேன். என்னங்க இன்னும் பேசிட்டே இருக்கீங்களே? சாப்பாடெல்லாம் தயாரா இருக்கு. எதுங்க தம்பி, எதுங்க, சாப்பிடுங்களா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தங்கச்சி வந்துடும். காஃபி ஆறி போகுது. உட்கார சொல்லுங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பேர் என்ன சொல்லுமா? சீதா. வெரி குட், அழகான பேர். உங்க தங்க படிச்சிருக்க சொல்லுமா? ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கேன். நாவல் படிக்கிற பழக்கம் உண்டா? ராமாயணமும் பாரதமும் படிச்சிருக்கேன். ரெண்டுல எது அதிகமா உங்களுக்கு பிடிக்கும்? ராமாயணம். ஏன்? பெண்களுக்கு வேண்டிய புத்திமதிகள் ராமாயணத்துலதான் அதிகமா இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமரத்தான் பிடிக்கும். ராமனையா? தன்னுடைய தர்மபத்னியான சீதாவையே அக்னி பரீட்சை செய்து அவளை சந்தேகப்பட்டு வனவாசத்துக்கு அனுப்பினது அநியாயம் இல்லையா? இல்ல, நியாயம்தான். சீதா வனவாசத்துக்கு போய் வால்மீகி முனிவரை சந்திக்கலைன்னா ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டுமா, பூமாதேவி மகங்கிறத விட ராமரின் பத்னிங்கிறதா சீதாவுக்கு பெருமை தந்து அவளை பெண்களின் தெய்வமாக்கி. அருமையான விளக்கம். உங்க தங்க ராமாயணத்தின் பக்கங்களை மட்டும் புரட்டிட்டு போகணும், ஒவ்வொரு வரியையும் வார்த்தையும் மனசுல பதிய வச்சிருக்க, இப்படித்தான் இருக்கணும். அப்புறம் ராமாயணத்துல யார பிடிக்கும்? ராமர் பிடிச்ச மனசுக்கு வேற யார பிடிக்கும்? அனுவாரம் மறந்துட்டே. அனுவார் இல்லைன்னா ராமாயணத்துல சேது பந்தனம் ஏது?
சேது பந்தனம் இல்லைன்னா ராமர் லங்கைக்கு போறதுக்கு ரூட்டு அது. உங்க ராமர் வில்லாலையும் சொல்லாலையும் சாதிக்க முடியாதுதோ என் அனுமார் வாழ ஆட்சி சாதிச்சு இருக்கிறாரு. லங்காதகனம் ஒண்ணு போதும் அவர் செஞ்ச வேலையில. உண்மைதான் பொண்ணு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சரி உங்க தம்பிக்கு எப்படி ஜோடி சர்தானே? அப்ப மாப்பிள்ள இவர் இல்லையா? என்ன வர்றவங்க எல்லாம் மாப்பிள்ள அனுக்கிட்டு இவர் தம்பிக்கு பொண்ணு பார்க்க இங்க வந்திருக்கிறார், இவருக்கு பொண்ணு பார்க்க இவர் தம்பி போய் இருக்கிறார். என்ன ஒட்டுமே பாத்தீங்களா? இன்னும் அவங்க பெண்ணு உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஐயா ஐயா ஐயா, ராமாயணத்துல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு சொல்லுங்க? சீதை தான். சீதையா லட்சுமணன்னு சொல்லுங்கன்னு பார்த்த உங்க பெருந்தன்மை அவங்களுக்கு எடுத்து காமிக்கலாம்னு நீங்க ராவணன் டைப்ல சொல்றீங்க. இல்ல, ராமாயணத்தின் ஈடு இணையற்ற தலைவி சீதைதான். அது பெரிய மனுஷால் சொல்லும் போது நாம என்ன கொடுக்க பேச முடியும்? ஆனா அந்த சீதைக்கு இந்த சீதைக்கு வித்தியாசம் ஒண்ணு அதிகம் இல்லைங்க. அந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வில்ல ஓடிட்டாங்க, இந்த சீதையை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பல்லையும் உடைக்க வேணாம் வில்லையும் உடைக்க வேணாம். பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு என்ன சொல்லலாகுமா என்னாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவொன்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகுமா ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா? நவநாகரீகம் அலங்கார சின்னமும் அலை போல நின்னும் நடமாடும் செல்வம் பணிவான தெய்வம் பழங்கால சின்னமும் உயிராக மின்னும் துள்ளி வரும் வெள்ளி நில துள்ளி வரும் வெள்ளி நில துவண்டு விழும் கொடியடையா துவண்டு விழும் கொடியடையாள் விண்ணோடு விளையாடும் பெண்ணந்த பெண்ணல்ல சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன்னொன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பெண்ணை நீ பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை உன் பார்வை போலே என் பார்வை இல்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை நான் கண்ட காட்சி நீ காணவில்லை என் விழியில் நீ இருந்த என் விழியில் நீ இருந்த உன் வடிவில் நான் இருந்தேன் உன் வடிவில் நான் இருந்தேன் நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை சென்றேன் கண்டேன் வந்தேன் பொன் ஒன்று கண்டேன் பெண்ணங்கு இல்லை என்னென்று நான் சொல்லலாகுமா என்னென்று நான் சொல்ல வேண்டுமா? பூவன்
நின்று கண்டேன் முகம் காணவில்லை ஏனென்று நான் சொல்லலாகோ ஏனென்று நான் சொல்ல வேண்டுமா பிடிச்சு போச்சுன்னு சொல்லு ஓகே ஜமீன்தாரவர்களே இன்னொரு கூத்து சொல்ல மறந்துட்டு அந்த கிராம போன் சீதா வீட்டுல அந்த அம்மாவும் பையனும் நம்ம பெரிய பையனும் மாப்பிள்ளைன்னு நினைச்சிட்டாங்க அப்படியா அப்புறம் நான் போய் விஷயத்தை புட்டு வச்சு அப்புறம் அவங்க எண்ணத்தை மாத்துறேன் இல்லன்னா ஊரு பூரா தம்பட்ட அடிச்சிருப்பாங்க நம்ம பெரிய பையன் அவ்வளவு பிடிக்கிற அவங்களுக்கு என்னையாது ராஜுவனுடைய படிப்பு என்ன அறிவு என்ன அவன் இந்த பட்டிக்காட்டு பொண்ணை கட்டிக்கிறதாவது அவன் பெருமிரா கூட நான் சம்மதிக்க மாட்டேன் ஆமாங்க கோபால பத்தி கவலை இல்ல ஆனா ராஜுவுக்கு நல்ல படிப்பும் அழகும் அந்தஸ்துள்ள புள்ள வேணும் அது கிடைக்கு கரிசடன் லேசான இடமா ராவ் பகுதூர் வீட்டு பொண்ணு கிடைக்கிறது பையன் செஞ்ச புண்ணியமே புண்ணியம் ஏறோ எங்க அப்ப விநாயக வில்லன் கட்சத்தி விகிட்டு இல்லாம விவகாரத்தை பூரா வெறுவெருன்னு முடிச்சுட்டான் பிறையான அசதி உடம்பு குடையுது கொஞ்சம் அசதியா தூங்கணும் போயிட்டு வச்சுங்களே உங்கள் மகளை ஜமீன்தாரின் அண்ணன் மகன் ராஜுவுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க போவதாக அறிந்தேன் உங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபம் ஏனென்றால் ராஜு படிக்காதவன் முரடன் முன்கோபி குடிகார் என்ன ராஜு குடிகாரனா படிக்காதவனா அப்பா இரு இரு மேல படிங்க அப்படிப்பட்ட அயோக்கியனுக்கு உங்கள் அருமை மகளை பலி கொடுக்க போகிறீர்களா நன்றாக சிந்தித்து பாருங்கள் உங்களுக்கு இருப்பது ஒரே ஒரு மகள் இப்படிக்கு உங்கள் குடும்பத்தின் நலனில் அக்கறையுள்ள யாரோ ஒருவர் பாக்கியலட்சுமி அந்த பய கைலாசம் தரக வேலை நம்பிக்கையே காட்டிட்டா எனக்கு என்னமோ அந்த மொட்டை கடைதாக்கில நம்பிக்கையே இல்லை நல்ல காரியம் தான் அதை கெடுக்கிறதுக்குன்னு நாலு பேர் இருப்பாங்க இதையெல்லாம் நம்பாதீங்க என்ன லட்சுமி இவ்வளவு விளக்கமா எதிர்க்கும் போது எப்படி நம்பாம இருக்கிறது எதுக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க அப்பா நான் கண்டிப்பா அவரை கல்யாணம் செய்துக்க மாட்டேன் இப்பதான் எனக்கு புரியுது அவர் படிக்காத காரணத்தினாலதான் என்ன பெண் பார்க்க வரத்துக்கு வெக்கப்பட்டு படிச்சு தன்னுடைய தம்பி அனுப்பிச்சிருக்காரு கரெக்ட் ஏம்மா அன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வந்தான் பாரு கோபாலு அவன் உன்னை பிடிச்சிருக்கா என்னப்பா அப்படி கேக்குறீங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சரிதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா பிரில்லியன்ட் சாப் நல்லா படிச்சிருக்கான் அவன் தான் அவனுக்கு தகுந்தவன் லட்சுமி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன எனக்கு என்னமோ ஒரே குழப்பமா இருக்குங்க அவங்க பெரிய பையனுக்கு பொண்ணை பார்த்துட்டு போயிருக்காங்க நீங்களும் உங்க பொண்ணும் சின்ன பையனை விரும்புறீங்க இது எப்படி நடக்கும் ஏன் நடக்காது இத பாரு எங்களுக்கு உங்க பெரிய பையனை பிடிக்கல எங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சின்ன பையன் பண்ணிக்கிட்டோம் இது உங்களுக்கு சம்மதம்னா உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் அப்படின்னு இன்னைக்கே லெட்டர் எழுதுவேன் எப்படியாவது செய்யுங்க ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அப்புறம் உங்க இஷ்டம் மீனா நீ ஒண்ணும் கவலைப்படாதம்மா உங்க அம்மா இன்னும் திரேதாயுகத்திலேயே இருக்கா அவ அப்படியே இருக்கட்டும் நமக்கு இடஞ்சல் இல்லாம இருக்கும் நீ போய் லெட்டர் பேட் கொண்டா திருவாளர் ஜாமீன்தார் அவர்களுக்கு ராவ் பகதூர் வணக்கம் இவ்விடம் யாவரும் நலம் இது போல் அவ்விடம் யாவருடைய நலத்தையும் அறிய அவா நிற்க என் மகள் மீனாவை பெண் பார்க்க வந்த கோபாலையே என் மாப்பிளையாச்சு கொள்ள நான் விரும்புகிறேன் கதையே மாறுத உங்களுக்கு சம்மதமானால் உடனே முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம் கல்யாணம் இல்லன்னு அர்த்தம் ஜாமீன்தார் அவர்களே நாம ஒரு வழியில போறோம் எங்க அப்ப விநாயகம் வேற வழியில எடுத்துட்டு போய் விடுறாரே இப்ப இதுக்கு என்ன செய்யறது பிள்ளைங்கதான் பதில் சொல்லணும் அம்மா நான் ஒண்ணு சொல்றேன் ராவ் பகதூர் பெண்ணை தம்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அண்ணே என்னது நீ சும்மா என்ன சித்தப்பா யோசிக்கிறீங்க யோசிக்கிறது என்ன நீங்க சொன்னபடியே செஞ்சிடுங்க என்ன நீ அந்த பொண்ணு எக்கச்சக்கமா படிச்சிருக்கு உங்களை அவங்களுக்கு பிடிச்சிருக்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது நீங்க ஏன் சைடு வாங்குறீங்க ஜெயிலன்ஸா இருங்க இதெல்லாம் நடக்காதீங்க அப்போ ஒண்ணு செய்யுங்க நீங்க முதல்ல அந்த கிராம போன கல்யாணம் பண்ணிக்கோங்க
பெரிய தம்பிக்கு மெதுவா பாத்துக்கலாம். அண்ணனுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும்ங்கிறதுக்காக தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். இப்ப அண்ணனுக்காக நான் எப்படி செஞ்சுக்கிறது? பாதமே உனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி கேஷ 1000 நடக்கி வச்சிருக்கேன் நான் அண்ணனை ஒதுக்கிட்டு. ஏன் என் கேஷ அப்படிதானே? ஏய்யா, வேற யாரும் படிச்ச பண்ண இல்லையா? என்ன ஜாமீன்தார் அவர்களே, நீங்களே இப்படி பேசுவீங்க? படிச்ச பொண்ணுக்கு படிக்காத பையனுக்கு கொடுக்கணும், படிக்காத பையனுக்கு படிச்ச பொண்ணு கொடுக்கணும். கராசு பண்ணாதான் எல்லாருக்கும் படிப்பு வரும். ஒரே கேணில தண்ணி இருந்தா உலகத்துக்கே போதுமா? என்ன இருந்தாலும் பட்டதாரியான ராஜுவுக்கு பட்டிக்காட்டு பண்ணியா கல்யாணம் பண்றது? என்ன பத்தி கவலைப்படாதீங்க சித்தப்பா. எப்படியாவது கோபாலுடைய கல்யாணம் நல்ல முறையில் நடக்கணும், அதுதான் எனக்கு வேண்டியது. ஆ தம்பி, உன் பெருந்தம்பிய பாராட்டுறேன், நல்ல வேலை. ஆமா, அந்த கிராம போன நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சித்தப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்துல இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டான்னு சொல்லிட்டான். என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால பாவம், அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கப்படும். அதுக்கு நாம காரணமா இருக்கக்கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன் சித்தப்பா. நீ சொல்றது சரிதான்ப்பா, ஆனா இந்த மாறுதலுக்கு அந்த கிராமத்து பெண் வீட்டுக்காரங்க சம்மதிக்கணுமே. அத நான் பாத்துக்கிறேம்மா. நம்ம சம்பந்தம் எப்ப கிடைக்கும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் இப்பவே போய் 100 ரூபாய் செலவு பண்ணி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு பெரிய தந்தி அடிச்சு முடிச்சிடுறேன். நீங்க மற்ற வேலையை கவனிங்க. பார்த்த மாதிரி இருக்கேன். எங்கேயும் பார்த்திருக்க மாட்டீங்களே. சொந்த ஊரு எந்த ஊரு? உண்மையான வயசு என்ன? ஏன் கல்யாண வீட்டுல சாப்பிட்டு போறதானே? பரவாயில்ல, அதற்கு நீங்க யாரு? நான் வந்து ராவுதர் வீட்டுல இருக்கிறவன். அவங்க சொந்தமா? இல்ல, அவங்க வீட்டுல சமையல்காரன். சமையல்காரன்ல சமையல் இருந்து சகலத்துக்கும் அயமைய பிரவே சக்கரட்டு. அப்படின்னா எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கீங்க. உங்க அப்பாவா தான்? எங்க அப்பா தான் இந்த கல்யாணத்தையே ஏற்பாடு பண்ணிருக்காரு. அரே அரே, பிரேக் இல்லாம பேசுற புரோக்கர் கைலாசத்து மகளா நீ? அப்படியே உரிச்சு வச்சிருக்கு. ஆனா உங்க அப்பா இல்ல. என்னது, அதுக்குள்ள கிண்டல் பண்ண ஆரம்பிச்சீங்களா? அதுக்குள்ள கிண்டல் பண்றேனா? அப்படின்னா ஏதோ தொக்கி நிக்கிறேன். குடும்ப சமேதரா வாங்கணும் பத்திரிக்கையில போட்டாச்சு. அங்க போய் உட்காருங்க ஐயா, அங்க போய் உட்காரு. நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேசவே. இதுவரை பள்ளிக்கூடத்தையும் படிப்பையும் தவிர குடும்பத்தையும் உலகத்தையும் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரே பெண்ணானதுனால அவளை நாங்க செல்லமா வளர்த்துட்டோம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்துட்டாங்க. அதையெல்லாம் உன் தங்க மாதிரி கவனிச்சுக்கணுமா? அம்மா, இந்த வீட்டுல எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தாய் கிடைச்சதே நாங்க செய்த பாதி. நீங்க சொன்னாலும் சொல்லலைன்னா மீனா என்னுடைய தங்கைய, அது ஒன்றே எனக்கு போதும்மா. இதெல்லாம் பார்த்து பயந்துட்டியா? எல்லாம் நான் சுட்டுட்டேன். முத முதல்ல உங்க முகத்தை பாக்கிறதுக்கு பதிலா இந்த புலியோட முகத்தை பார்த்துட்டேன். பரவாயில்ல, இல்ல இத போல கொடிய மிருகங்களுடைய தோற்றத்தை பார்த்து பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம மனசுல பயங்கிறதே இல்லாம போயிடும். இதெல்லாம் இங்க ஏன் இருக்கு? எனக்கு பிடிக்கவே இல்லை. சரிதான்ப்போ, வீட்டுக்கு அழகு பொம்மையும் பூத்தொட்டியும் மட்டுமல்ல புலித்தலையும் மாங்கமும் கூட அதிக அழகை கொடுக்குங்கிறது அடியனுடைய தாழ்மையான கருத்து.
என்ன பாக்குறேன், பழம் பாலெல்லாம் சாப்பிடு. பால் போட்டு அப்படி குடிச்சுட்டேன். இந்த முதல்ல சாப்பிட. நீங்க சாப்பிட்ட மிச்சம்தான் எனக்கு. சீதா, இயற்கையா அமைஞ்சிருக்கிற உன்னுடைய அறிவும் அழகும் என்னவோ அடிமை ஆக்கிச்சு. அப்படி சொல்லாதீங்க, நான் தான் உங்களுடைய அடிமை. என் ஆயுள் பூராவும் உங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. கலசத்துல வச்ச கார்த்திகை தீபம் மாதிரி நீ பிரகாசிக்கிற. அருணோதயத்துக்கு முன்னால் அகல் விளக்கின் பிரகாசியம் மாத்திரம். உங்க வீட்டுக்கு வந்த உடனே முதல்ல நான் பார்க்க ஆசைப்பட்ட இடம் எது தெரியுமா? எது? இரும்பு பட்டியை வச்சிருக்கிறாரே ஐயா. இப்ப இந்த வைர நகையெல்லாம் வச்சிருக்காங்களா? அந்த பீரவை அதுவும் இல்ல. அதுவும் இல்லன்னா அப்புறம் நம்ம வீட்டுல என்ன இருக்கு? சமய கட்டு தான் இருக்கு. நோ நோ, லைப்ரரி ரூம். லைப்ரரி ரூம். லைப்ரரி புத்தகம்லாம் வச்சுப்பாருங்களே சார். ஆமா. அதுக்கே அது அண்ணே அந்த புறத்துல இல்ல இருக்குது. ஏன், உங்களுக்குன்னு தனியா லைப்ரரி கிடையாதா? அப்போ உங்க அண்ணன் கிட்ட இருந்துதான் அவ்வளவு புத்தகத்தையும் வாங்கி படிச்சீங்களா? நான் வாங்கி படிக்கிறேன். அண்ணன் புத்தகத்தை அண்ணன் தான் படிக்க. ஏங்க போ சொல்லுங்க, நீங்க லைப்ரரி வச்சிருக்கீங்கல்ல. என்னடா இது வம்பு? அதெல்லாம் படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இல்ல. அதோ அதுதான் என்னோட லைப்ரரி. வேட்டையில ராஜா தான், ஆனா படிப்புல தான் கோட்டை. ஆமா, எங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்கு. நான் அஞ்சாம் கிளாஸ் தொடர்ந்துட்டேன். நான் என்ன செய்வேன், பள்ளிக்கூடத்துக்கு போறதும் வர்றதுமா தான் இருந்தேன். படிப்பு நம்ம கூட ஒத்துழைக்கல. ஆனா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு அறிவு தேவையோ அதை விட கொஞ்சம் அதிகமாவே இங்க இருக்கு. அப்படி என்ன, நீங்க பெண் பார்க்க வந்தப்ப என்ன கேட்ட கேள்வி எல்லாம்? அது நானா கேட்டேன்னு நினைச்சியா? எனக்கு மஞ்சள்ல இருந்து அரப்பு வரைக்கும் எழுதுற மளிகை சாப்பிட்டாதான் தெரியும். அந்த சாப்பிட்டாவை எழுதி கொடுத்தது எங்க அண்ணே. போதும், என்ன ஏமாத்தி மோசம் பண்ணிட்டீங்க. நானும் அவன் மோசம் பண்ணிட்டதா சொல்றேன்? வேற யாரு? படித்தவர் போல நடித்து என்ன மயக்கிறது யாரு? கவர்ச்சியான இலக்கிய மாளிகையில் அதன் தலைவனோடு கை கோர்த்து காவிய வாழ்க்கை நடத்தணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்த என்ன கல்வி வெளிச்சம் இல்லாத இருட்டறைக்கு கொண்டு வந்தது யாரு? நீங்க நீங்களே தான். மீனா, மீனா கோமேதகத்தோட சேர கூழாங்கலுக்கு என்ன அருகது? என்ன கல்யாணம் செய்துக்க உங்களுக்கு என்ன யோகிதே? நானும் உன்னை பலவந்தமா கல்யாணம் செய்துக்கலையே. எங்க அண்ணனுக்கு உன்னை பெண் பாக்குறதுக்கு தான் வந்தேன். ஆனா உங்க அப்பா தான் உன்னை எனக்கே கல்யாணம் செய்து கொடுப்பேன்னு லெட்டர் போட்டார். நீங்க படிக்காதவரு முன்னாலேயே சொல்லியிருந்தா எங்க அப்பா அப்படி எழுதுவாரா? ஏன் மறைச்சீங்க? மறைக்கலையே, நான் படிக்காதவன்னு தான் ஜாடையா சொன்னேன். ஆனா நீ உங்க அப்பா வந்து அதை ஏதோ தமாஷா எடுத்துக்கிட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்கு. படிக்காதவருங்கிறத பல விதத்துல நிரூபிக்கிறீங்க. நான் படிக்காதவங்கிறது உண்மைதான். ஆனா நீ என் மேல ஏதேதோ பழி சுமத்துறப்பா? அதெல்லாம் போய் மீனா, சுத்த போய் போதும். என் வாழ்க்கை அநியாயமா பாழா போச்சு. ராகபகு ரங்கதுரை பெற்று வளர்த்து பிஏ வரைக்கும் படிக்க வச்ச அந்த மீனா செத்துட்டா. மீனா, தயவு செய்து நீங்க இருந்து போயிடுங்க. மீனா, இப்ப நீங்க போறீங்களா இல்ல நான் போகட்டுமா? சீதா, ராமாயணத்துல ராமர் வாலிய மறந்திருந்து கொன்னதை பத்தி உன்னுடைய அபிப்பிராயம் என்ன? இருந்தா ராமருடைய பெருமைக்கு அது ஒரு இழுக்குதாங்க. லக்ஷ்மணனை பத்தி? அவர் ஒரு கர்மவீர். தாய், தந்தை, மனைவி, மாளிகை எல்லாம் மறந்து அண்ணனுடன் காட்டுக்கு போன. என்னங்க, உங்க தந்தை கூட லக்ஷ்மணர் மாதிரி உங்க மேல அளவு கடந்து அன்பு கொண்டு வராமே? ஆமா சீதா, உண்மையிலே என் தம்பி என் மேல உயிரியே வச்சிருக்க. ஏன்
வேண்டா. அப்போ ஊர் வர மாட்டேங்கற. என்னங்க பண்றது? உங்களுக்கு நல்லவிதமா நடந்துகிட்டா சின்னமாவுக்கு பிடிக்கலே. சின்னமாவுக்கு நல்லவிதமா நடந்துகிட்டா உங்களுக்கு பிடிக்கலே. உங்க ரெண்டு பேருக்கு நல்லவிதமா நடந்துகிட்டா ஊர்ல கருங்காலி பைய கைத்தடின்னு சொல்றான். அதையும் இல்லாம இப்போ கல்யாண வயசு, மோகினி மிரிக்கிற வயசு, முட்டை விடுற பக்குவம், மூக்கு சவந்து போச்சுன்னு எங்க தாத்தா அந்தோன் சாஹிப்ல சொல்லிட்டாருங்க. அதனால ஒரு ரீஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த ஊர்லயே இருந்துடுறோங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுங்க பண்ணுங்க. என்ன காசா பணம் ஆசீர்வாதம் தானே. ஏன்னா அவனு ஓடுற பாம்பு மெரிக்கிற வயசு வந்துருச்சு. பச்சையா கேக்குறோம். காலகாலத்துல பண்ணல என்ன கண்ணா அப்படின்னு நடப்பானுங்க. அடுத்த கணக்கு அச்சாரம் போடுறியா? நான் அச்சாரம் போடலன்னாலும் பெரிய முகால் நீங்க எனக்கு மாமூலா கொடுக்கறத மறந்துட்டாலும் என் அப்பன் விநாயகன் உங்கள் மனதுக்குள்ள பூண்டு அவருக்கு கொடுக்க வேண்டியது குடு குடுன்னு குத்துவானே. தங்கச்சி முன்னாடியே நீ புறப்படும். ஊருக்கு போனதும் லெட்டர் போடுமா? அப்ப நாங்க வர்றேங்க. கல்யாணத்தா மோகமா நானும் விநாயகரும் இருந்து முடிச்சிட்டோம். இந்த இடத்துல 300 ரூபாய் இருக்கும் போல இருக்கு. இப்பவே கவனிக்கிறீங்களா? அப்புறம் வரதான் கவனிக்கிறீங்களா? Wish you a happy married life. I heard that your husband is an MA degree holder. Meena, really you are a lucky girl. எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் பேச வராதுங்க. ஏன் மானத்தை வாங்குறீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? ரொம்ப நேர்மைங்கிறத காட்டிக்கணும் போல இருக்கு. வாங்க வாங்க. ஹலோ ஹலோ, மீட் மை ஹஸ்பண்ட். ஓ, ஆர் யூ அ டாக்டர் ஆர் இன்ஜினியர் ஆர் லாயர்? ஹி ஃபீல்ஸ் வெரி ஷை. கொஞ்ச நேரம் சிரிச்சிட்டாவது இருக்க கூடாதா? நெருப்பு மேல நிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இன்னும் யாராவது சமாளிக்கணுமோ? காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் திறந்தது. காலம் செய்த கோமாளி தனத்தில் உலகம் பிறந்தது. ஐயா உலகம் செய்த கோமாளி தனத்தில் உள்ளம் திறந்தது. உள்ளம் செய்த கோமாளி தனத்தில் காதல் பிறந்தது. உள்ளம் செய்த கோமாளித்தனத்தில் காதல் பிறந்தது. காதல் செய்த கோமாளித்தனத்தில் ஜோடி சேர்ந்தது.
ஐயா ஜோடி சேர்ந்தது காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் திறந்தது கூட்டம் வாழ்கிற இடத்தில் சிரிப்பவன் கோமாளி அறிவற்ற கூட்டம் அருகில் இருந்தா அறிஞனும் கோமாளி படித்ததை எல்லாம் பயன்படுத்தாதவன் முதல் தர கோமாளி ரொம்ப படித்தவன் போலே நடிப்பவன் உலகில் என்னாலும் கோமாளி காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் திறந்தது கோமாளி 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 காசுக்கும் பணத்துக்கும் ஆசை இல்லாமல் வாழ்பவன் கோமாளி வரும் காலத்தை கையில் பிடித்து கொள்ளாமல் அலைபவன் கோமாளி ஆசையில்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி ஆசையில்லாமல் திருமணம் செய்து துடிப்பவன் கோமாளி தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி தினம் அடுக்கடுக்காக பிள்ளைகள் பெறுபவன் என்னாலும் கோமாளி காலம் செய்த கோமாளித்தனத்தில் உலகம் பிறந்தது ஐயா உலகம் செய்த கோமாளித்தனத்தில் உள்ளம் திறந்தது கோமாளி 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 என்ன மறுபடியும் எங்க பார்த்த எனக்கு தெரியாது எங்க போனாரு என்னங்க போய் பாருங்க அப்பா என்ன வாழ வைக்கணுங்கிறதுக்காக நீங்க வானத்துல கட்டியிருந்த கோட்டையெல்லாம் இடிஞ்சு தரமட்டமா போயிடுச்சு யார படிச்சவரு பண்புள்ளவரு அறிவாளின்னு நாமெல்லாம் நம்பி இருந்தோமோ அவரு படிக்காதவர் மட்டுமல்லப்பா பயங்கரமான முரடு அந்த மொட்டை கடதாசில எழுதியிருக்கிற அத்தனை குணங்களும் அவர்கிட்டதான் இருக்கு கோபால் முரடனா படிக்காதவன் ஆமா அப்பா அவங்க அண்ணன் தான் எம்ஏ படிச்சிருக்காரு அவர் சொல்லி கொடுத்த கேள்வி எல்லாம் கேட்டுத்தான் நம்மள ஏமாத்திட்டாரு இந்த கதையெல்லாம் உனக்கு யார் சொன்னது அவரே தான் சொன்னாருமா அதுக்காக நீ அவர் ஏதாவது சொன்னீங்க இல்லம்மா இங்க வந்ததுல இருந்து நான் ஒரு வார்த்தை கூட பேசல அவர் அதான் போயிருக்காரு நீ சுமார் இந்த சூட்சம் உனக்கு தெரியாது கோபால் நம்ம மீனாவை பார்த்ததும் தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டோம் அதனாலதான் மொட்டை கடைதாசி எழுதி அவங்க அண்ணனை பத்தி கெட்ட அபிப்பிராயத்தை நமக்கெல்லாம் உண்டாக்கிட்டாரு மூட வாய ஒரே பொண்ணு உங்க அப்பா அளவுக்கு மீறின செல்லம் கொடுத்து உன்னை பிஏ வரையில படிக்க வச்சுட்டாரு நீ பீரோ நிறைய புத்தகங்கள் அடிக்க வச்சிருக்க இதை தவிர உலகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஆமா ஏன்னா நீ உலகத்தை அப்படியே கரைச்சி குடிச்சிருக்க பாரு பாவம் மனசு உடஞ்சு போய் எழுதிட்டு இருக்கு அதுக்கு போய் என்ன கத்துற போமா ஒரு ரெஸ்ட் இத பாருங்க மறுவுக்கு வந்த மாப்பிள்ளை போயிச்சுட்டு வீட்டை விட்டு போயிட்டாருங்கிற விஷயம் வெளியே வர்றதுக்குள்ள நீங்க பொண்ணை அழைச்சிட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல விட்டுட்டு அவரை நல்ல முறையா சமாதானப்படுத்திட்டு வாங்க யாருகிட்ட இந்த வார்த்தையை சொல்ற அந்த முட்டாள் என்ன ஏமாத்துறதோடு என் பொண்ணுடைய வாழ்க்கையும் கெடுத்துட்டா அவன் வீட்டுக்கு வழி என்ன போக சொல்றியா அதான் நடக்காது அப்பா கல்யாணமான பொண்ணை வீட்லயே வச்சிருக்க போறீங்களா ஆமா அந்த கோபால் வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேட்கிறவரை உன் பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல நினைச்சு கோபால் கோபால் நீ மட்டும் தனியா வந்த மீனா எங்க ஏதோ பரீட்சை இருக்குதான் அதை எழுதிட்டு வரேன் அம்மா நீ அவர் ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு வரக்கூடாதா உனக்கு என்ன அவசரம்
நமக்கு அந்த ஊர் ஒத்துக்கலைங்க. ஒரு அலாதி பிறவி. மங்களா, ராஜுவும் சீதாவும் இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு நாளை காலையில வர்றதா லெட்டர் வந்து. அப்படியா? அவங்க அப்பேன் தகரட்டப்பா தரகரு எங்க போயிட்டு. ஹலோ, ஹவ் ஆர் யூ, ஹவ் டு யூ டூ, டூயிங் வெல், டூயிங் வெல், டூயிங் வெல். கம் ஆன், சொல் ப்ளீஸ், சொல் ப்ளீஸ். குடுகுடு உபகாரம் பாகில பேசுறேன். என்ன மரத்தடியில நிக்கிறேன் ஐயா? பக்குவமா பணத்தை சேர்த்துக்கிட்டு இருந்த இடத்த வாங்கலான்னு கணக்கு போட்டுக்கிட்டு நிக்கிறேன் ஐயா. இடத்த வாங்கறதுக்கு உங்ககிட்ட எதிரா பணம் ஐயா? நீ என்ன என்ன நினைக்கிற? காவி வேட்டின்னு நினைச்சியா? இந்த ஐயா, 1 லட்சம் ரூபாய்க்கு அதிபதியா? 1 லேக் எங்க பேங்க்ல இருக்கிறத சொல்றியா? அட என்னய்யா நீ? நான் சின்ன பையனா இருக்கிறேன், எனக்கு பணத்தோட அருமை தெரியாதுன்னு சொல்லி சொல்லி எங்க ஐயா 1 லட்சம் ரூபாய் இன்சூர் கம்பெனில போட்டு கல்யாணத்துக்கு மறுநாள் அவன் கையில குடுங்கடான்னு போயிருக்காருயா? அப்போ ராவ் பகதூர் வீட்டுல? அட என்னய்யா நீ? ராவ் பகதூர் எங்க அப்பா ஒன்னா ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சவங்க ஐயா. இந்த ஐயா ராவ் பகதூர் இந்த பையனை பாத்துக்கணும், எங்க அப்பா சாப்பிட காலத்துல கொண்டு வந்து விட்டாரு. அவங்க வீட்டுல ஐயாவே செக்ரட்டரி ஆள் இருந்தாலும் டாப் குக்கிங் நீ பாத்த புள்ளையா? அப்படியா? சரி, இப்ப உனக்கு ஒரு சான்ஸ் தர்றேன் ஐயா. நல்ல நாகப்பழ மாதிரி கருப்பா ரெட்டை சடை போட்டுக்கணும், 12 வயசுல ஒரு பொண்ணு தேவையா? எதுக்கு என் வாழ்க்கை தலைவியா வர்றதுக்குயா கேக்குறீங்க? அது நம்ம கிட்ட இருக்காட்டு. போட்டோவை புரட்டு பாத்துறேன். போட்டோல இல்ல, முதல்ல உன்ன போட்டோ எடுக்கிறேன், எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறேன். அச்சா பையா, எதாவது பயப்படுது, எதாவது ஒதுங்குது, எதாவது ஒத்துக்குது? நமஸ்தே பையா, நமஸ்தே பையா. நீதாமா இந்த வீட்டுக்கு லட்சுமி? கோபால், நீ எப்பட வந்த? நான் நேசே வந்துட்டேன். அம்மா, நீனா எங்க? ஏதோ பரீட்சை இருக்கான், அது முடிஞ்ச அனுப்புறதா சொல்லிருக்கான். முதல்ல வந்து கலைத்து வச்சோம். இதாமா ராஜனுடைய பூர்வீக வீடு. அதோ அந்த படத்தில் இருக்கிறது எங்க அண்ணன், அது அண்ணி. அவங்க ரெண்டு பேரும் சௌக்கியமாவும் சந்தோஷமாவும் வாழ்ந்த வீடு. அதே மாதிரி நீங்களும் எந்த குறையும் இல்லாம இங்க இருந்து குடும்பம் நடத்தணும்னு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சீதா, நான் பக்கத்துல தாம்மா இருக்கேன், நீ வாசல இருந்து கூப்பிட்டா போச்சு, ஓடி வந்துடு. குடும்பத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், இன்னும் ஏதாவது வேணும்னா சொல்லு. வேற ஒண்ணும் வேண்டாம், முதல்ல உங்க கையான விளக்கேச்சு வச்சு, அப்படியே அடுப்பும் பத்த வச்சு கொஞ்சம் பால் காய்ச்சி கொடுத்துட்டீங்கன்னா போதும். என் கண்ணு, அப்படியே தெரியண்டா வா. ராஜு, படிச்சு பண்ணுதான் உனக்கு மனைவியா வாய்க்கணும்னு நான் முதல்ல ஆசைப்பட்டேன். ஆனா இப்படிப்பட்ட பண்புள்ள பெண்ணு உனக்கு கிடைப்பான்னு நான் நினைக்கவே இல்லப்பா. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான் சித்தப்பா. அது மட்டுமல்ல, ஒரு மனிதனுக்கு மனைவி, வீடு, பசுமாட்டு இதெல்லாம் நல்லபடியா அமையணும்னா அவன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. அடைஞ்ச அதிர்ஷ்டத்தோடு உன் பாட்டையும் கேட்கும்படியான பாக்கியத்தை நீ எனக்கு கொடுக்க கூடாது. பாடு சீதா. தண்ணிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் கழிக்க, தண்ணிலவு தேனிரைக்க, தாழை மரம் நீர் கழிக்க, கன்னி மகள் நெஞ்ச மதில் நாளே
அண்ணா வந்து நான் வேட்டைக்கு போயிருக்கிறதா சொல்லியிருந்தேன். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. அண்ணி மேல பத்தி அண்ணன் கிட்ட பால் வில்லுக்கு பதில் துப்பாக்கி அப்படியே லட்சுமணர் தான். போடுங்கடா இதை வேற கையில வச்சுட்டு வச்சுட்டு போய் குளிச்சுட்டு குளிக்கிறதா குளிக்கிறதா இருந்தா வேற டிரஸ் வேணுமே. ஏன் சார் நம்ம டிரஸ் போட்டுக்க மாட்டீங்களா? உன் டிரஸ் எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். பரவாயில்ல கூட குழுவிற்கு சௌரியமா இருக்கும். வந்துட்டேன். என்ன பிடிக்கும் எனக்கு தெரியல. என்ன வேணும் சொல்லுங்க, ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்தேன். சாப்பிட்டதுதான் எனக்கு பிடிக்கும், அதுதான் நல்லா இருக்கு. அது யாரு செஞ்சான்னு கேட்டேன். நல்ல வேலை உங்க அண்ணி மூர்ச்சியாகாம இருந்தாலே அதுவே போதும். சீதா வாங்கத்தே. வாங்கம்மா. ஏப்பா நீ இங்கயா இருக்க? எப்ப வந்த? அவந்து ரொம்ப நாளி ஆச்சே. ஏமா ஒண்ணு இல்லப்பா, நேத்து சாயந்தரம் வேட்டைக்கு போனவன் விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வர காணோமே, உன்னையாவது அனுப்பிச்சு பாத்துட்டு வர சொல்லலாம்னு வந்தேன். சின்ன பிள்ளை என்ன உட்காருங்க அத்தை, நீங்களும் சாப்பிடுங்க. இருக்கட்டும்மா, என் பிள்ளைகளுக்கு நீ பரிமாற அழக நான் பாக்குறதே போதும். அம்மா அண்ணியோட சமையல் நீ சாப்பிடலையே, சாப்பிட்டு பாரு. உன் சமையல விட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. சரிதான், இனிமே சாப்பாட்டுக்கு இங்கேயே வந்துருவே வந்துருக்க. ஆமா ஏன்பா புளிய சுட்டுட்டியா? ஒற்றை அடி தலை. ஐயோ தலை அடி அடிச்சாச்சு. அண்ணா இன்னொரு சமாச்சாரம் இல்ல. என்ன? நான் புளிய சுட்டதுக்கும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்குமா சேர்த்து நம்ம பண்ணை ஆளுங்க காட்டுல ஒரு விருந்து வச்சிருக்காங்க. நாளைக்கு நாம இங்க போகணும். ஓ எஸ், அப்படியே சீத்தாவரம் எஸ்டேட்ட பார்த்தா போல இருக்கும். இந்த சமயத்துல தங்கச்சி மீனாவும் இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆமா மகாசலங்களை நம்ம அழைப்புக்கு மதிப்பு வச்சு சாமி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் இங்க வந்திருக்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையையும் சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஆனா இன்னதொரு அவங்களுடைய சம்சாரம் வராததுதான் ஒரு குறையா இருக்குது. சாமி அவங்களுடைய குடிஜனங்களாகிய நாம ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கிறோம். அதுக்கு காரணம் சாமி அவங்களுடைய ஒசந்த குணமும் அவங்க நம்ம பேர்ல வச்சிருக்கிற பிரியமும் தான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்ல. அதனால இந்த வரவேற்புல எல்லாரும் சேர்ந்து ஆடி பாடி அவங்கள சந்தோஷப்படுத்தணும்னு நம்ம கிராமத்துல உள்ள வாலிப பிள்ளைங்க எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சின்னதோர் அவங்களும்
பெரியதோர் அவங்களும் இந்த ஆட்டத்திலையும் பாட்டத்திலையும் கலந்துகிட்டு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்தணும்னு உங்க சார்பா அவங்கள வேண்டிக்கிறேன். சாமி அவங்க இதுக்கு உத்தரவு கொடுக்க முடியுமா? ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ராஜு கோபால் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை உள்ளம் சொன்னதை மறைத்தவன் இல்லை ஊருக்கு தீமை செய்தவன் இல்லை வல்லவன் ஆயினும் நல்லவன் வல்லவன் ஆயினும் நல்லவன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் என் கண்ணை நானே கண்டேன் அதில் என்னை நானே கண்டேன் நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன் Thank you.
மண்ணில் கீறி பிள்ளை போலே ஊன்று செல்ல வேண்டும். ஓய் தொல்லை என்ற பாம்பை கவ்வி கொல்ல வேண்டும், தொல்லை என்ற பாம்பை கவ்வி கொல்ல வேண்டும். தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும், தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும். நல்லவன் எனக்கு நானே நல்லவன் சொல்லிலும் செயலிலும் நல்லவன், சொல்லிலும் செயலிலும் நல்லவன். எங்க பொண்ண பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். எழுதி முடிச்சாச்சா எப்ப இங்க அனுப்ப போறாங்க எல்லாத்தையும் இப்ப எதுக்கு இந்த விவகாரம் இல்ல? விவகாரம்னா விவகாரம் தான், எதையும் முடி வைக்க கூடாது, உடைச்சிடணும். இந்தயா இந்த லெட்டர் படிச்சு பாரு. இதனால என்னென்ன விபரீதம் உண்டாக போகுது? வர்றது வரட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த ராவபோதூர் யாருங்கிறது இந்த ஜமீன்தார் தெரிஞ்சுக்கணும். அடப்பாவி ராஜ்வாடா படிக்காதவன், எம்ஏ டிகிரி வாங்கினவனாச்சு, சூதுவாது தெரியாத சாது, பட்டணமாச்சு தங்க அவனை போய் மோரட குடிகார பையன் எழுதி வச்சிருக்கானே, எந்த முட்டா பையம் அவன் எழுதுறது? வேற எவையா எழுதுவான்? அந்த கோபால் தான். என்ன லாபம் வருவாய்? புரியாம பேசுறீங்க. அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர் இப்படி எழுதுவானோ? எல்லாம் வேஷம். அவன் என் பொண்ண பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணிடலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான்.
கொஞ்ச நேரம் பேசாம இருங்களே. இப்ப என்ன ஆயிடுச்சு? இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு? இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டியிருக்கு. இதையெல்லாம் ஆறு அமரை யோசிச்சு செய்யணும். ஐயா, நடந்தது நடந்து போச்சு. கை தவறி விழுந்த பாத்திரம் உடஞ்சு போகல, கொஞ்சம் நசுங்கி போச்சு. அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான். என்ன அழகா சொல்றீங்க அம்மா? நான் இது வரைக்கும் 1000 கல்யாணம் பண்ணிருக்கேன், ஒண்ணுல கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா. ஆனா அதெல்லாம் சின்ன இடம், இது கொஞ்சம் பெரிய இடம். இதுல என்னமோ ஒரு சிக்கல் விழுந்துடுச்சு. என்ன செய்யணுமோ சொல்லுங்க, நான் செய்யறேன். காதும் காதும் வச்சாப்புல, இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும். நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி இங்க அனுப்புங்க. நாங்க எதையும் கண்டுக்காம பொண்ணு அவரோட அனுப்பி வச்சிடறோம். அழகான யோசனை. இந்தாயா, இனி என் பொண்ணு அந்த வீட்டுல அழைத்து வைக்காது. இந்த லெட்டர் கொண்டு போய் ஜமீன்தார் காட்டு. அவசரப்படாதே, பதறாத காரியம். திருப்பியா, நீ எனக்கு புத்தி சொல்லு. பார், இந்த லெட்டரை கொண்டு போய் ஜமீன்தார் காட்டாம ஏதாவது பித்தலாட்டம் பண்ண உன்னை கட்டிப்பட்டு உரிச்சு விடும். பார், உங்க குடும்பத்துல உண்டாகிற கோளாறுக்கு நம்மள கட்டி போடுறன்றாரு. இதென்ன அக்கம்? இப்படி மொட்டை கடைதாசி எழுதுற துரோகிகளும் உலகத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்க தாமா நாட்டுல இப்ப எக்கச்சக்கமா இருக்கிறாங்க. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் எப்படிமா ஒருத்தர் சொல்றது. ஆனா ராவ் பகதூர் ஒரு ஆளு சொல்றாரு. யாரு? உங்க விரல கொண்டு உங்க கண்ணை குத்த நான் விரும்பலீங்க. சும்மா விளங்க முடிய சொல்லுங்க. சொன்னா உங்களுக்கு வேதனை, சொல்லலன்னா அண்டாள் என் மேல பாயுவான். தர்ம சங்கடம் என் வேலை. பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. என்ன சொல்றாரு தெரியுமா உங்களுக்கு? கோவால பொண்ணு பார்க்க போன போது அந்த பொண்ணை தானே கட்டிக்கலாம்னு முடிவு செஞ்சு இப்படி ராஜு மேல கடிதாசி எழுதி இருக்கிறாராம். இது தெரியாம ராவ் பகதூர் ஏமாந்து போய் பொண்ணு கோபாலனுக்கே கொடுத்துட்டாராம். அப்படியா? இது மட்டுமா? பொண்ணு பார்க்க போன இடத்துல இவர் பெரிய பிஏ படிச்சவர் மாதிரி இஷ்டையில இப்படி நின்னு பார்த்தாராம். முதல் நாள் ஏதோ பொண்ணு கிட்ட எக்கச்சக்கமா முரட்டுத்தனமான வார்த்தைகளை விட்டுருப்பார் போல இருக்கு. மருவுக்கு போன இடத்துல தன் புட்டு எங்க வெளியாயிருமோ சொல்லாமே ஓடி அழுத்தாராம். அதான் இந்த பைய தனியா வந்துட்டான். மீனாவுக்கு பரீட்சைன்னு சொன்னானே, இப்பதான் புரியுது. இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலிய மாப்பிள்ளையாக்கிக்க ராவ் பகதூர் தீர்மானம் பண்ணிருக்காரு. இவ்வளவையும் செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ள மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்திட்டான். அயோக்கிய பையன். அப்படி சொல்லாதீங்க. என் வயித்துல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை, அவன் படிக்காதவன் சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஆனா அயோக்கியன்னு யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். எந்த ராஜுவே தன் கூட பிறந்த அண்ணன் போல பாதிச்சு அவன் மேல உயிரையே வச்சிருக்கானே, அந்த ராஜுவ பத்தியா இப்படி எழுதுவான்? கையில கடுதாசி இருக்கு, இதை விட வேற என்ன ஆதாரம் உனக்கு? சொல்லையா? இது பெரிய இடத்தையும் மேட்டர், இதுல இன்டர்ஃபியர் நான் பண்ணக்கூடாது. என் எலும்ப என்னிடுவீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் வீட்டுல போய் தூங்குறேன். மங்களம், மங்களம், கோபால் வரேங்க. பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனா அனுப்புறதா ராவ் சொன்னாரா? என்னடா முடிக்கிற? ஆமா. ஒண்ணுமே புரியலையே. அண்ணனை பத்தி நான் எழுதுறதாவது ஒண்ணு தவிர வேற எவனுக்கு நான் இந்த தைரியம் வரும்? நீ எனக்கு யார் ஏன் அப்படி கேக்குற? கேட்டதுக்கு பதில் சொல். நீ எனக்கு யார்?
உன்னுடைய அண்ணன் உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமில்ல. ஆமா, உன் உடம்புல ஒரு சின்ன எறும்பு கடிச்சா கூட என்னால அதை தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல. தெரியும். நான் இதுவரைக்கும் உன்னுடைய இஷ்டத்துக்கு விரோதமா நடந்திருக்கேனா? இல்ல. என் மனசுல ஒரு சின்ன விஷயம் தோணா கூட அதை உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேன். உன்னை பத்தி நான் கெட்ட விதமா பேசினேன் எழுதுனேன் யாராவது சொன்னா நீ நம்புவியா? நீயே நினைச்சாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா அப்பா சொல்றாரு உன்னை பத்தி நான் கெட்ட விதமா மொட்டை கெடுத்து சேர்ந்துறேன். இதப்பா, யாரோ ஒரு அயோக்கிய உன்னை பத்தி தவறா மீனாவோட அப்பாவுக்கு எழுதியிருக்கான். மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் தான் இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி ராபகதூர் அந்த கடுதாசிய கைலாசத்திட்ட கொடுத்து அப்பா கிட்ட அனுப்பிச்சிருக்கேன். அப்பாவும் இதை உண்மை நினைச்சு என்ன அடிச்சுட்டேன். அப்பா அடிச்சதை பத்தி கூட நான் கவலைப்படலடி. ஆனா அண்ணனை பத்தி நான் தப்பா எழுதுறேன்னு சொல்றாங்க, அதை சார் என்னால சகிக்க முடியல. என்னங்க, கல்யாணத்துக்கு முந்தி நீங்க என்ன பெண்பாக்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உங்க தம்பியை பத்தி இதே மாதிரி ஒரு மொட்டை கடுதாசி எங்க அண்ணனுக்கு வந்தது? அப்படியா? ஆமா, அந்த கடிதாசில இருந்த அதே விஷயம் தான் இதுலயும் இருக்கு. பேருதான் வித்தியாசம். அதுல உங்க பேர் இருந்தது, இதுல இவங்க பேர் இருக்கு. உங்க ஒற்றுமையை கெடுக்கணும், நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு யாரும் திட்டம் போட்டு செய்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க யாரும் நம்ம ஊர்ல இருக்கிறதா தெரியலையே. சும்மா இருந்தி, இதெல்லாம் உனக்கு விளங்காது. வெளுத்ததெல்லாம் பாலு நினைக்கிற நீ. அடி, அந்த லெட்டர் கொண்டாங்க. கோபால், அந்த லெட்டர் கொடு. அது என்கிட்ட இருக்கட்டும். இல்ல இல்ல, என்கிட்ட இருக்கட்டும். இதை எழுதுனது யாருன்னு கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு முன்னால் அந்த அயோக்கிய பயனை தூள்ல கட்டி வச்சு நான் பட்டைய கலப்புல என் பேர மாத்திரி. எனக்கு தெரியாம இதை எடுத்துக்கிட்டு போலான்னு அண்ணன் வந்திருக்கிறார். ஏன்னு எனக்கு புரியுது. தம்பி, இது ராஜுவோட கையெழுத்து மாதிரில இருக்கு. நீ ஒரு பைத்தியம். ஆமாப்பா, ராஜு பட்டணத்துல படிச்சுட்டு இருக்கும் போது உங்க அப்பாவுக்கு எழுதுற கடிதாசி எல்லாம் நான் பாத்திருக்கேன். இத பாரு. இது என்ன? மீனாவை நான் பெண் பார்க்க போனப்ப அண்ணன் எனக்கு எழுதி கொடுத்த கேள்வி. ரெண்டு கையெழுத்தும் ஒரே மாதிரியா இருக்கு, சந்தேகமே இல்ல. இது அவ எழுதுறதுதான். எனக்கு ஞாபகம் வருது, கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு மொட்டை கடிதாசி அண்ணி வீட்டுக்கு வந்ததாகவும் அதுல என்ன பத்தி ரொம்ப மோசமா எழுதியிருந்ததாவும் அண்ணியே என்கிட்ட சொன்னாங்க. தம்பி, எனக்கு எல்லாம் விளங்கிடுச்சு. இதெல்லாம் ராஜுவோட வேலை. ஏதோ திட்டம் போட்டு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுக்கிறதுக்காகத்தான் இப்படி செஞ்சிருக்கு. அவசரத்திலையும் பதட்டத்திலையும் உங்க அப்பா இதை கவனிக்காம கைலாசத்தை விட்டே படிக்க சொல்லி உன்ன குற்றவாளியாக்கிட்டார். அண்ணனுக்காக நான் எதையுமே தியாகம் செய்ய தயாரா இருக்கும் போது இப்படி ஒரு பயங்கர எண்ணம் அவருடைய மனசுல எப்படி உண்டாச்சு? தன்னுடைய விருப்பத்தை என்கிட்ட சொன்னா நான் அதை நிறைவேற்றி வைக்க மாட்டேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு என் மேல நம்பிக்கை குறைஞ்சு போச்சா? தாய் தகப்பனை எழுந்து அனாதையா கிடந்தவனை எடுத்து வளர்த்து ஆளாக்கினதுக்கு அவன் செய்ய வேண்டிய கைமாறு இப்படி ஒரு துரோகமா இருக்கும்னு நான் கனவு கூட காணேன். தம்பி, இப்பவே இந்த கடிதாசியை உங்க அப்பா கிட்ட காட்டு. நீ குற்றவாளி இல்லைங்கிறத நிரூபிச்சிரு. அம்மா,
அண்ணா அவசரப்பட்ட மாதிரி நீ அவசரப்படாத. அண்ணனுடைய அவசரத்தினாலே கேவலம் நான் தான் பாதிக்கப்பட்டேன். ஆனா உன்னுடைய அவசரத்தினால நம்ம குடும்பமே பாதிக்கும். கோபா, உன்னுடைய வாழ்க்கை அநியாயமா பாதிக்கப்பட்டதும் இல்லாம உனக்கு கெட்ட பேரும் உண்டாயிருக்கிறத பார்த்து நான் எப்படியப்பா சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அம்மா கெட்ட பேர் வந்ததுன்னு வந்துட்டு அது என்னோட போகணும். ஆனா இப்ப நான் நல்லவேன்னு நிரூபிக்க போனா அண்ணன் செய்திருக்கிற காரியம் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும். பிறகு அப்பாவுடைய அன்பு அண்ணன் இழந்துட வேண்டி வரும். யோசிச்சு பாருமா, எனக்காவது நீ அப்பா இருக்கீங்க. நீ திட்டினா அப்பா சமாதானம் சொல்லுவார், அப்பா திட்டினா நீ சமாதானம் சொல்லுவேன். நாம எல்லாருமே சேர்ந்து அண்ணனை திட்டினா அவருக்கு யாருமா சமாதானம் சொல்லுவோம். அவர் எங்க போவார்? அம்மா அண்ணன் அண்ணன் ஒரு கோழம்மா. அந்நிய பெண் பார்த்துட்டு வந்து அந்த பெண் தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வைக்கப்பட்டு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிட்டார். ஆனா இதனால நான் பாதிக்கப்படுவேன் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் செஞ்சே இருக்க மாட்டார். செஞ்சே இருக்க மாட்டார். இல்ல கோபா, நீ ஆயிரம் சமாதானம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உங்க அப்பா கிட்ட இதை காட்டி என் வயசுல பிறந்த பிள்ளை உத்தமன நிரூபிச்சாதான் எனக்கு ஆறுதல் கிடைக்கும். அதுவரையில என் மனசுக்கு நிம்மதியே கிடைக்காது. அம்மா நான் சொல்றேன், உனக்கு ஒரு மக இல்லைங்கிற குறைய அண்ணி தீர்த்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நீ தாய் மாதிரி, எனக்கு அவங்க தாய் மாதிரி. ஒரு தாய் தன் மகன் கிட்ட காட்டுற பாசத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகமா அவங்க என்கிட்ட பாசம் காட்டுறாங்க. அந்த அண்ணியும் அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க, அதை நாம கெடுக்க வேண்டும். ஒற்றுமையா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சுன்னு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மள கேவலமா பேசுவாங்க. அம்மா கேவலமா பேசுவாங்க. உன் கைய பிடிச்சு கேட்டுக்கிறேன், அண்ணன் மேல கருணை காட்டுமா? யாருக்கு கருணை காட்டு? என் பிள்ளையோட பிள்ளையா சேர்த்து நிலாவை காட்சி சோறு விட்டுன என் வயிற்று நிறப்படி கொட்டி என் வாழ்க்கையையும் பாராட்டின அந்த பாவிக்கு நான் கருணையே காட்டும். தாயுள்ளத்தின் பதிப்பு துடிப்பு எனக்கு நல்லா தெரியுதுமா, நல்லா தெரியும். இருந்தாலும் சொல்றேன், வேற யாருக்காவது தெரிஞ்சது அப்புறம் நீ என்ன உயிர் வழியை பார்க்க முடியாது. உன்னுடைய பெருந்தன்மைங்கிற திரைய போட்டு உண்மையை மறைச்சு என்ன தர்ம சங்கடமான நிலைக்காலாக்கிட்டே. அண்ணன் காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா. கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. அண்ணன் காட்டிய வழியம்மா. தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தொட்டால் சுடுவது நெருப்பாகும், தொடாமல் சுடுவது சிரிப்பாகும். தெரிந்தே கெடுப்பது பகையாகும், தெரியாமல் கெடுப்பது உறவாகும். காட்டிய வழியம்மா இது அன்பால் விளைந்த பழியம்மா. கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. அண்ணன் காட்டிய வழியம்மா. அடைக்கலமெல்வே நினைத்திருந்தேன், படைத்தவனே நெஞ்சை எரித்து விட்டான். கொடுத்தருள்வாய் என்று வேண்டி நின்றேன், கும்பிட்ட கைகளை முறித்து விட்டான். அண்ணன் காட்டிய வழியம்மா. அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்
உன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான், அவனை நினைத்தே நான் இருந்தேன், அவன் தன்னை நினைத்தே வாழ்ந்திருந்தான். இன்னும் அவனை மறக்கவில்லை, அவன் இத்தனை செய்தும் நான் வெறுக்கவில்லை. அண்ணன் காட்டிய வழியம்மா, இது அன்பால் விளைந்த பழியம்மா, கண்ணை இமையே கெடுத்ததம்மா, என் கையே என்னை அடித்ததம்மா. நடந்ததெல்லாம் தம்பியே என்கிட்ட வந்து சொன்னான். உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பான் எனக்கு தெரியும். உன்னை பத்தி நான் அந்த முட்டை கெடுதா செய்யலன்னு பொய்ச்சத்தியம் பண்ணிருப்பான். அதை நீ நம்பிட்டு வைத்தியார புள்ள பண்ணி. சித்தப்பா, தம்பி ஒரு காலம் என்னை பத்தி அப்படி எழுதிருக்க மாட்டான். தயவு செய்து அவன் மேல சந்தேகப்படாதீங்க. நான் சொல்றத நம்புங்க. சுபா ராஜு, உனக்கு ஒண்ணு சொல்றேன், அவனை பத்தி எந்த சிபார்சி யாரும் என்கிட்ட செய்யாது. சித்தப்பா, கோபால், கோபால், டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு. கோபால், இதுக்கெல்லாம் காரணம் எனக்கு நல்லா தெரியும். நீ அந்த லெட்டரை பத்தியே நினைச்சு மனசை படைச்சுக்கிட்டு இருக்க, அதைத்தான் நீ எழுதுன நான் சொல்லிட்டேனப்பா. நீ சொன்னா மட்டும் போதுமா? அம்மா, அப்பா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாம் தம்பியை வீணா சந்தேகப்படுங்க. நான் ஒன்னும் அவன் மேல சந்தேகப்படல. அவன் விதிய நினைச்சுதான் வேதனைப்படு. அத்தை, இப்ப எப்படி இருக்கு? அப்படியே அம்மா இருக்கு. டாக்டர் மருந்து கொடுத்துருக்க. அம்மா, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. தம்பியை சீதா கவனிச்சுப்போம். நீங்க போங்கம்மா. வீணா அவளுக்கு என் பசம் கொடுக்க. இதுல எனக்கு என்ன தத்தமா இருக்கு? அதானே சீதா, தம்பியை கவனிச்சுக்க. நான் வரேன் கோபால். அத்தை, இந்த மருந்து எப்படி கொடுக்கணும்? இத 4 மணிக்கு ஒரு தடவை, அந்த மாத்திரை 2 மணிக்கு ஒரு தடவையும் கொடுக்க சொன்னார். உங்களுக்கு ஒரு குறையும் வராது, கவலைப்படாதீங்க. அடி, மருந்து தீர்ந்து போச்சு. என் வியாதியும் தீர்ந்து போச்சு. இனிமே எனக்கு மருந்து வேண்டாம். ஏன் எப்படி பாக்குறீங்க? ஒண்ணு, உங்களை பார்க்கும்போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வார காய்ச்சல், நீங்க ரொம்ப மாறிட்டீங்க. இல்ல, நீங்க தான் ரொம்ப மாறி போயிட்டீங்க. ஒரு வாரமா சரியான சாப்பாடு இல்லாம ராப்பகலா கண்ணு முடிச்சிருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. கோபால், உன் உடம்பு நல்ல குணமாயிடுச்சுப்பான். எல்லாம் அண்ணியோட தயவு. எனக்கு தெரியாதா என்ன? சீதா, உன் முகத்தை பார்த்துதாமா என் மனசுல இருக்கிற துன்பங்களை எல்லாம் மறந்து என் குமுறலையும் அடக்கி வச்சிருக்கேன். நீ மத்தவங்க மேல வச்சிருக்கிற அன்பு, உனக்கு தெரியாமலேயே உன்கிட்ட இருக்கிற சிறந்த குணம், இதுகளுக்கு பரிசா உனக்கு என்ன கொடுக்கறதுனே எனக்கு தெரியும். அம்மா, அந்த வீரவில் இருக்கிற வைரமாலை எடுத்துக்கொண்டு அந்த அண்ணி கொடு. ஆகட்டும்பா, அதெல்லாம் எனக்கு எதுக்கு? மறுக்காது. வேண்டாத்த, மீனா வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு குடும்பம். மீன், அவ வந்து கோபாலோட குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா பைரமாலை இல்லம்மா, வைடூரிய மாதிரியே செய்து போட. அது போட்டு பார்க்கக்கூடிய பாக்கியம் தான் இந்த கண்களுக்கு. என்ன சொல்றீங்க சீதா? கோபால் படிக்காதவன், அவ புருஷனாயிருக்க தகுந்தவன் இல்லையா?
அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால் இனிமே இங்க வரவே மாட்டான். கோபாலோட அப்பாவும் பிடிவாதமா இருக்காரு. அவங்களும் தானா பொண்ணு அனுப்புற வழிய காணும். நான் ஒருத்தி என்ன செய்வேன்? கல்யாணமாகியும் பிரம்மச்சாரியா இருக்கிற என் பிள்ளைய பார்த்து பார்த்து வேதனை படுறேன். சீதா, எப்ப வந்த? கோபால் எப்படி இருக்கா? அது இருக்கட்டும். நீங்களே ஒரு மாதிரியா இருக்கீங்க. உங்க தம்பி இப்படி இருக்காரு என்ன? நியாயம்தான். ஒரு குடும்பத்துல புருஷனும் மனைவியும் பிரிஞ்சிருந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களை சேர்ந்த எல்லாருக்குமே கவலையும் கஷ்டம் தான். இத பாருங்க, நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். என்ன சீதா? இப்பவே திருச்சிக்கு போய் உங்க தம்பி குத்தவாளி இல்லைன்னு சொல்லி மீனாவை கையோட கூட்டிகிட்டு வந்துடலாம். ராவ் பகதூரை பத்தி உனக்கு தெரியாது சீதா? இல்லைங்க, என் தம்பி என்ன பத்தி அப்படி எழுத மாட்டான். நீங்களே நேர்ல வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அவர் சமாதானம் ஆயிடுவார். அது மட்டும் இல்லை, மீனாவோட அம்மா ரொம்ப நல்லவங்க. கல்யாணத்துக்கு அவங்க இங்க வந்திருந்தப்போ மீனாவை உன் தங்கச்சி மாதிரி நினைச்சு அவளை கவனிச்சுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்புன்னு என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க அப்படி சொல்லியிருக்கும் போது அந்த பொண்ணு விஷயத்துல நாம அக்கறை இல்லாம இருக்கலாமா? போயிட்டு வரலாங்க. மீனா சௌக்கியமா? அம்மா ஏதோ இருக்கேன். எங்க இவ்வளவு தூரம்? உன்னை பார்க்கதான் வந்தேன். நான் நல்லா தானே இருக்கேன். உன் கணவருடைய நிலைமை நல்லா இல்லம்மா. என்னமா? நீ இல்லாம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்காரு. அவர் செஞ்ச பாவத்துக்கு பைத்தியம் மட்டுமா பிடிக்கும்? அப்படி சொல்லாதம்மா. வியாதியில விழுந்த கணவர் குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அவர் கட்டின தாலியே கடவுளுக்கு காணிக்கையா செலுத்துற புனிதமான பெண்ணினத்துல பிறந்த நீ இப்படி சொல்லலாமா? மீனா, உன் கணவரை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கலம்மா. அவர் படிக்காதவரு, நாகரிகம் இல்லாதவரு, நாலு பேரோட பழக தெரியாதவர். இதை தவிர அவரை பத்தி நான் வேற என்ன தெரிஞ்சுக்க முடியும்? படிச்சா மட்டும் போதுமா? படிச்சதுனால தனி பெருமையும் படிக்காததுனால கேவலமோ வந்துட போறதில்லை. நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்கவுங்க நடத்தைய பொறுத்துதாமா உண்டாகும். அது எனக்கும் தெரியும். எப்படியோ நீங்க கொடுத்து வச்சவங்க, அந்த பெருமையிலும் என்னென்னமா பேசுறீங்க? இல்லம்மா, நீ நினைக்கிறது தவறு. கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்து வச்சவங்க. கணவர் தன்னை தொட்டு தாலி கட்டினவருங்கிற ஒரே ஞாபகத்தோட பார்த்தா மட்டும் போதும். ஏன் வளர்த்துட்டே போறீங்க? இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இந்த விளக்க கொண்டு போய் அந்த வீட்டுல எரிய வைக்கணும். இந்த விளக்கோட வெளிச்சத்துல இருக்க அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறேன்? வேற என்ன? அவர் படிக்காதவர். அவர்கிட்ட நான் எப்படி அன்பு செலுத்த முடியும்? அவரோட நான் சந்தோஷமா எப்படி குடும்பம் நடத்த முடியும்? ஏன் முடியாது? என் கணவர் படிச்சு பட்டம் வாங்கினவர், நான் படிக்காதவ, பட்டிக்காட்டுல பிறந்து வளர்ந்தவ. இருந்தாலும் என் கணவர் என்கிட்ட அன்பு காட்டலையா? என்னோட சந்தோஷமா குடும்பம் நடத்தலையா? அவர் படிச்சவரு, அதனாலதான் பெருந்திறமையோட நடந்துக்கிறாரு. அதையே தாமா நானும் சொல்றேன். நீயும் படிச்சவதானே, நீ மட்டும் உன் கணவர்கிட்ட ஏன் பெருந்தன்மையா நடந்துக்க கூடாது? படிச்சவரை கல்யாணம் செய்துட்டு சந்தோஷமா குடும்பம் நடத்தமே அகம்பாவத்துல என்ன பரிகாசம் பண்றீங்களா? ஐயோ, அப்படிலாம் நினைக்காதுமா. பிறருடைய துக்கத்துக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேனே தவிர ஏன் சந்தோஷத்துக்காக நான் எப்பவுமே அகம்பாவம் கொண்டது கிடையாது. மீனா, கல்யாணத்துக்கு முதல் நாள் வரை என் கூட பிறந்த அக்கா தங்க யாருமே இல்லைங்கிற குறை ஒண்ணு இருந்தது. அந்த குறையை நீ தீர்த்து வச்சுட்டு சத்தியமா சொல்றேன், நீ என் சகோதரி மீனா, நீ என் சகோதரி. சரி, சகோதரியாவே இருந்துக்குவோம். அதுக்காக நீங்க ஒண்ணு சங்கடப்பட வேண்டாம். இத பாருங்க, இந்த தூது வர வேலை இதோட விட்டுடுங்க. அப்படின்னா நீ என் கூட வரமாட்டியா? கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கே உதிச்சாலும் மீனா அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டான். இது உறுதி. மீனா, தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. தயவு செய்து அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க தம்பி. மீனாவை அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பாளி ஆகும்? அப்படி என்ன ஒண்ணு ஆகாது. என் தம்பி ரொம்ப நல்லவன். இதை பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க அவரை இன்னும் நம்பிட்டு இருக்காதுங்க சார். ஏதோ வந்தது வந்துட்டோம். எங்களை நம்பி இந்த ஒரு தடவை மட்டும் உங்க பொண்ணு அனுப்பிவிங்க ப்ளீஸ். அது நடக்காத காரியங்க. இவங்க அனுப்புறேன்னு சொன்னாரு. மீனாவுக்கு வர இஷ்டம். அப்படியா? ஆமா, பொறுப்புறங்க போதும். சீதா, சாப்பிட்டு போலாமா? இல்லைங்க, எங்களை மன்னிச்சிருங்க. நமஸ்காரம் ஜாமீன்தார் அவர்களே. கைலாசம், என்ன விஷயம்?
இல்லையே உங்க சின்ன மருமக வீட்டுக்கு வந்துருச்சான்னு பாத்துட்டு போக வந்தேன். வந்துருச்சோ? நீ மட்டும் இல்லையா, வர்றவன் எல்லாருமே இந்த கேள்வியைத்தான் கேட்கறான். மானம் போகுது. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க. எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணே மாப்பிள்ள வீட்டுக்கு தானே அனுப்பணும். இத அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளு கிட்ட சொல்றாங்க, கேட்க மாட்டேன்றாரு. தூணு மாதிரி நிக்கிறாரு. கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? கோபாலுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெண்ணு பாரு. என்னங்க இது, கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும் போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ண கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே, அது ராவ் பகதூருக்கு தெரியாதா? உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக நீங்களும் விடமாட்டீங்க. உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா இங்க கூட்டியாந்து அவருக்கு ஒரு பங்காளா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா? 4 தலைமுறைக்குள்ள நடக்கும். நமக்கு ஏன் இந்த வம்பு? ஒரு யோசனை எனக்கு பிறக்குது. இப்பவே உன் பொண்ணை இங்க அனுப்புறியா, இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டல் கருதாசி விடுவோம். கருதாசி வாங்கணும், நேரம் கழிச்சு போவோம். இப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தந்தி விடுறேன். நீ சொன்ன மாதிரி நானே கடுதாசி எழுத. இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே உங்கள் பெண்ணை அனுப்பி வைக்கவும். இல்லாவிட்டால் என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யும்படி ஆகும் என்பதை முடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியும் ஜமீன்தார், இப்படியா எழுது? அவங்க எழுதி இருக்கிறது சரிதானே? அந்த வீட்டுக்கு வர்றவங்க உங்க மருமக எங்கேன்னு அவங்கள கேக்குறாங்க. இங்க வர்றவங்க உங்க பொண்ணு ஏன் புருஷன் வீட்டுக்கு இன்னும் போகாம இருக்குன்னு என்ன கேக்குறாங்க. இத பாருங்க, வயசுக்கு வந்த பொண்ணு, அதுவும் ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்ட பொண்ணு, பிறந்த இடத்துலயே வச்சிருக்கலாமா? நீ என்ன வேணாலும் சொல்லு. மீனா என் மக, அவ இங்கதான் இருப்பா. மீனா உங்க மகங்கிறத விட ஜமீன்தாரோட மருமக கோபாலோட மனைவிங்கிறத நினைச்சு பார்த்து அவளை இன்னைக்கே அனுப்பி வச்சிருங்க. இஷ்டமில்லாத பொண்ணு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னு உங்க பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கும் தீராத அவமானத்தை தேடிக்க போறீங்களா? அவமானமா? ஆமா, மீனா வாழா வெட்டி நம்ம நடத்தி ஜமீன்தார் குடும்பத்துக்கு திருப்தி இல்லையா? அதனால அவங்க வந்து பொண்ணு அழைச்சிட்டு போகலையா அப்படின்னு எந்த முறையா சொன்னா? ஊரெல்லாம் இதே பேச்சுதான் வேலைக்காரி சொன்னா. கல்யாணமான 3வது நாள் பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு அங்கேயே தங்கியிருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சா போதாதா? உடனே அது கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சிடாத. உலவாய மூட, ஊர்வாய மூட முடியாது. அதுக்கு தகுந்தபடி ஜமீன்தார் வாயர கடுதாசி எழுதியிருக்காரு. இத பாருங்க, அந்த பையனுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் நம்ம பொண்ணோட கதி என்ன ஆகுறது? உண்மைதான். நீ நாளைக்கே உன் புருஷன் வீட்டுக்கு போகணுமா? அப்பா நோனோ, ஒண்ணும் பேசாது, அவசியம் போய் ஆகணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க, நான் இப்ப ஜமீன்தார் தந்து விட்டுறோம். மங்களா, என்னங்க? மீனாவை நாளைக்கு அனுப்புறதாக ராவ் பகதூர் தந்தி வந்து. எல்லாம் உன்னுடைய செய்தி. தம்பி, நாளைக்கு மீனா இங்க வர்றதா? உங்க மாமா தந்தி கொடுத்திருக்காரு. அடி அண்ணே, வா கோபால், வா அண்ணே. அப்படியே அப்படியே அசையாத. எனக்கு நல்ல வேலை பிறந்திருக்கு. அதனால்தான் அண்ணனுக்கு வந்த ஆபத்தை தடுக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. இன்னொரு விஷயம் தெரியுமா, நம்ம லேடி வீட்டுக்கு வர ஆளா மாமனார் தந்தி கொடுத்திருக்கார். என்னங்க? நம்ம திருச்சிக்கு போனப்போ? என்னது, நீங்க திருச்சிக்கு போனீங்களா? ஆமாங்க. நமக்கு தெரியாம பெரிய வேலையெல்லாம் சேரிக்க போல இருக்க நீங்க. அதான் என்னடான்னு பார்த்தேன். அண்ணி போனதுனாலதான் லேடி வீட்டுக்கு வர்றா, இல்லாட்டி அவளா வருவா? பாருங்க, மீனா வந்த உடனே அவகிட்ட நீங்க எதுவுமே கண்டுக்க கூடாது. நான் ஏனுங்க கண்டுக்கிறேன்? அவ பேசினா நான் பேச போறேன், இல்லாட்டி நான் பாட்டுக்கு முன்ன உட்கார்ந்து போறேன். இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொல்றேன். மீனா கிட்ட கொஞ்ச நாளைக்கு பக்குவமா நடந்துக்குங்க. அது எப்படிங்க பக்குவமா நடந்துக்கிறது? கணவன் தன்னை சதா புகுந்துகிட்டே இருக்கணும், தன் அழக வர்ணிக்கணும், தான் செய்யற சமையல் பிரமாதமா ரசிக்கணும்னு எதிர்பார்க்கறதா பொதுவா பெண்களுடைய வழக்கம். அப்படின்னா சரி, அவ வரட்டும், வெளியே தரவு போகாம சதா அவளை வர்ணிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கேன். இது பாருங்க, மீனா வரத்துக்கு முன்னாடியே உங்க ரூம்ல இருக்கே அந்த புலித்தலை, எரும தலை, நரித்தலை, அதையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அண்ணி உத்தரவுபடியே செய்யறேன். வரட்டுமா? வாங்க வரேண்ணா. அண்ணா
இந்த மொட்டை கடுதாசிய யாரு எழுதியிருந்தாலும் சரி, மீரா வீட்டுக்கு வரப்போறதுனால நம்ம எல்லாருடைய மன கஷ்டத்துக்கும் காரணமாயிருந்த இந்த கடுதாசிக்கு இனிமே மதிப்பு கிடையாது. இனி ஒரு மிருகம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எல்லாத்தையும் வெளியே வரட்டும். இந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்து அந்த அறையில போடு. இப்படி அண்ணன் ரொம்ப மாதிரி பிளேனா இருக்கணும். போடா போடா. ஆண்டாளம்மா பொண்ண பெற்ற பொண்ணு வதி அவங்க. அப்படிங்களா? லீலா, லீலா பேர் யாரு பேர்? பொண்ணு பேரா? ஆமா. நல்லா தமிழ் அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா இந்தாரா, இந்த வாழை பக்கத்துல உட்கார வச்சிருக்கீங்களா? நல்லா சந்தோஷமா புடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம், 1 லட்சம் கிச்சம் அடிபடுது சேர்த்துல திருச்சி போறாங்க. அடே மணவாளா, நீயா? ஏண்டா ராவ பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா 1 லட்சம்? தப்பா சொல்றீங்க. என்ன இவங்க அப்பா 1 லட்சம் ரூபாய் இவன் மேலேயே எழுதி வச்சுட்டாரு. கல்யாணம்னா கொடுங்க. அப்பனாவது ஆசியாவது, இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ண வேற கொடுக்க இருந்துட்டீங்க. உனக்கு சொந்த வீடு, இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 1000 பொய்ய சொன்னேன். 1000 1000 கல்யாணத்தை பண்ணேன். 1000 1000 ரூபாய சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன். அது நானா சொன்னேன்? நான் நிமிந்து தாயா நின்னேன். எங்கது என் ராஜா, என் ரோசானுவன் பொண்ணு என்ன வளர்ச்சிட்டா? நிமிந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா? என் பொண்ணு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளியே போமா? ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தே தீர்வேன். அப்போது புவா குவாடு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க, குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம், நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க? திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கணும் போல் இருக்க. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெத்து வீட்டு பையில நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணும்னு படிக்க வச்ச சட்டம் பேசுது. காபில காதல் வந்துச்சுன்றால என்ன ஆக்கிரமம்? என்ன செய்வேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனக்கு உலகம் தெரியாதடி. அதை பார்த்து நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல, அவங்க பொண்ணு நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கல கல கலன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி, எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கறேன், கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு இந்த ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேன்றான். நாம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போடு. Thank you.
நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும் இரவு நேரம் பிறரை போலே என்னையும் கொல்லும் துணை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும் நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை அன்பே ஆறுயிரே இன்பமே இனியவளே பண்போடு அன்போடு படியேறி வந்தவளே பார்த்து பார்த்து மயங்க வைத்து காத்து காத்து நிற்க வைத்த கண்ணே உன்மேல் பாட்டு பாட பாட்டு பாட நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை காட்டு மானை வேட்டையாட தயங்கவில்லையே இந்த வீட்டு மானின் உள்ளம் ஏனோ விளங்கவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே கூட்டு வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை நான் அழுதால் சிரிக்கிறாள் சிரித்தால் அழுகிறாள் பொங்கினால் ஒதுக்கிறாள் கெஞ்சினால் மிதிக்கிறாள் இருப்பதா இறப்பதா அழுவதா சிரிப்பதா அம்மா தாயே தாயே நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை நான் கவிஞனும் இல்லை நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்ல பொம்மையும் இல்லை முடிஞ்சதா உங்க கோமாளித்தனம் இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா நீங்க வர்றேன்னு நான் எவ்வளவு ஆசையோடையும் சந்தோஷத்தோட இருந்த தெரியுமா உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு இன்னுமா உங்க மூளை கேட்டல என்ன ஏன் வலு கட்டாயமா இங்க வரவழைச்சீங்க நான் உன்னை இங்க வலு கட்டாயமா வரவழைச்சேன் பின்ன நானே பிரியப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா
ஆமா உங்க அப்பா உங்களுக்கு இரண்டாவது கல்யாணம் பண்றேன் லெட்டர் எழுதினாரே அப்படியே பண்ணி தொலைக்கிறதானே அப்பா ஒரு பைத்தியக்காரர் அதுக்கு பயந்து என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காரு என்ன நான் அங்கேயே நிம்மதியா இருந்திருப்பேன் என் நிம்மதியை அநியாயமா கெடுத்துட்டீங்க உங்களை நான் வெறுக்கல உங்க கிட்ட இருக்கிற அறியாமையை வெறுக்கிறேன் அநாகரிகத்தை வெறுக்கிறேன் படிக்காட்டு அது அநாகரிகமா என் வரல் அப்படித்தான் எனக்காக இல்லைன்னாலும் உனக்காகவாவது நாளையிலிருந்து படிக்க ஆரம்பிச்சு எப்படி அரிச்சு உடையில இருந்து ஆரம்பிக்க போறீங்களா மீனா அப்படிதான் சொல்லாது மீனா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு நாளையிலிருந்து நான் உன்கிட்டே படிப்பு கத்துக்கிறேன் எனக்கு படிப்பு அப்பா என்ன படிக்க வச்சது உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் உனக்கு அந்த சிரமம் கூட வேண்டாம் நான் எங்க அண்ணன் கிட்டே படிச்சுக்கிறேன் உங்க அண்ணனுக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துட்டு இப்ப அவருக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல தயவு செஞ்சு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாது நடந்தது நம்ம நடந்தது என்ன மன்னிச்சது எனக்கு வாழ்வு கொடு மீனா வாழ்வை கெடுத்ததே நீங்க தான் இவ்வளவு எதுக்கு ஒரே வார்த்தை உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்ல படிக்காதவங்க நிழலை கண்டா கூட எனக்கு பிடிக்காது அதுலயும் மத்தவங்க மனதை பிடிச்சிடாதவங்களை நான் முட்டாளாக இருந்தேன் ஏன் இப்படி காட்டுத்தனமா கத்துறீங்க போக வெளியில போக கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படிக்காதவங்களை பத்தி என்ன சொன்ன முட்டாளுங்கன்னு சொன்ன ஒரு தடவை சொல்லு ஒரு தடவை என்ன ஆயிரம் தடவை சொல்லு முட்டாள் 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 நீ நல்லா யோசனை பண்ணி தானே இதை சொல்ற யோசனை பண்றது என்ன படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளுங்க தான் முட்டாளுங்க தான் முட்டாள் தான் அவமான செய்த காரியத்தை போய் ராத்திரி பாட்டு பாடி கலாட்டா பண்ணும் போதே ஏதோ நடக்கும் நினைச்சேன் அப்படியே நடந்து போய் தம்பி மீனா எங்க இப்ப மீனா எங்க தெரியாது தெரியாது ஏண்டா அவளை சவுக்கால் அடிச்சே இல்லையா என்னடா பேசாம இருக்க நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு அவளை அடிச்சியா அடிச்சதா ஞாபகம் என்ன திமுறா பதில் பேசுறான் பாத்தியா ஞாபகம் இருக்க ஏண்டா அடிச்ச தயவு செஞ்சு என்கிட்ட ஒண்ணும் கேட்காத மனைவியோட குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் எனக்கு மனைவியை விட மானம் தான் பெருசு உன்னை போல அறிவு விட்டவனுக்கு மானம் ஒண்ணு இருக்கா இருந்தா உன் சகோதரனை பத்தி நீ முட்டை கடைதாச்சு எழுதுவியா என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டியவர் ராஜுடா உனக்கு அந்த அறிவு இல்லை உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க அந்த ராஜு ஒண்ணு பேச
கோபால், நீ என் வாய் அடைச்சதோட கண்ணையும் குத்தி இருந்தா இப்படி நீ கஷ்டப்படுறத நான் பார்க்காமலே இருந்திருக்கலாமே. மங்கரா, போ உள்ள, போய் அண்ணியா. ஏய், இப்பவே ராவ் பகதூர் வீட்டுக்கு போய் ராஜு பத்தி நீ மொட்டை கடைதாசி எழுதினது வீணாவை அடிச்சது இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கியோ அதுக்கெல்லாம் அவர் காலில் விழுவியோ மன்னிப்பு கேப்பியோ எனக்கு தெரியாது. அந்த பெண்ணோட வந்தா தான் இந்த வீட்டுல உனக்கு இடம், இல்லைன்னா இங்க அடி எடுத்து வைக்கக்கூடாது. போடா போடா. அண்ணி, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க செய்த தவறு உங்களுக்கே தெரியுமே. நான் தவறு செஞ்சேனா? அண்ணி, நேற்று ராத்திரி வீட்டுல நடந்தது விபரமா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். வேண்டாம், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணி, வந்ததும் வராதமா ஒரு பொண்ண குதிரை அடிக்கிற மாதிரி சவுக்கால் அடிச்சா அவ எப்படித்தான் உங்க கூட குடும்பம் நடத்துவா? உங்க அண்ணன் இது வரைக்கும் என்ன கோமா பார்த்தது கூட கிடையாது. அவரை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்பதான் புரியுது மீனா உங்க கூட குடும்பம் நடத்த ஏன் பயப்படுறாங்க. என் கூட குடும்பம் நடத்த பயப்படுறாளா? நான் பயப்படுறேன். நீ அவ கூட குடும்பம் நடத்த நான் பயப்படுறேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். இங்களே நம்பலன்னா இந்த உலகத்துல வேற யாரு என்ன நம்ப போறா? அதனாலதான் சொல்றேன், இப்பவே போய் மீனாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அண்ணி, அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீனாவ கூட்டிக்கிட்டு வராம என் முகத்திலேயே முழிக்க கூடாது. போங்க. என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க, முகத்துல முழிக்க கூடாது. போறேன், நான் வேற யாருக்காகவும் போகல. மறுபடியும் உங்க முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகவே நான் போறேன். போறேன். நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க? என்ன மீனா இப்படி கேக்க? உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். ஏன் குடிச்சிட்டு வந்து என்ன அடிச்சு கொல்றதுக்காகவா? மீனா, நான் சத்தியமா சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் குடிச்ச முதல் தடவையும் கடைசி தடவையும் அதுதான். போதவெறியில உங்ககிட்ட மிருகத்தனமா நடந்துகிட்ட அந்த பொல்லாத கோபால மறந்துடு. உன் தாலி மேல ஆணையா சொல்றேன், இனிமே அந்த விதமான தவறெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். மொட்டை கடைதாசி எழுதி என்ன தந்திரமா கல்யாணம் செய்துக்கிட்டு ஒண்ணும் தெரியாத அப்பாவியான அண்ணனுக்கே துரோகம் செய்தவராச்சே நீங்க. உங்களை நான் எப்படி நம்ப முடியும்? உனக்கு மட்டுமல்ல, உலகத்துக்கே உண்மை தெரியாது. அந்த உண்மையை என் வாயால எப்படி சொல்லுவேன்? என் குடும்ப கௌரவத்துக்கு நானே எப்படி குடி தோண்டுவேன்? இதை தவிர மேற்கொண்டு எந்த விதமான விளக்கம் சொல்றதுக்கு நான் தயாராகி. நீங்க எதுவுமே சொல்ல தேவையில்லை. நான் உங்க மனைவிங்கிறதே மறந்துடுங்க. மறக்க முடியாத நாரசான மீனா, என் மானத்தையும் விட்டுட்டு உன் முன்னால வந்து நிக்கிறேன். இப்ப நான் எந்த நிலைமையில இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியாது. பெற்ற தகப்பன் என்ன பேசாத நாளே கிடையாது. மீனா வளர்ச்சிட்டு வராம என் முகத்திலேயே முடிக்க கூடாதுன்னு எங்க அடி சொல்லிட்டாங்க. தாலி கட்டிய மனைவி வச்சு குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவன் சொல்லி ஊரெல்லாம் என்ன ரொம்ப கேவலமா பேசுறாங்க. மீனா, ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இதப்பா, மனைவி இல்லாம மன நிம்மதியோட வாழ முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பரிதாபத்துக்குரிய கோபால் அழைக்கிறான். அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க. மீனா உங்க கூட வருவான்னு நீங்க முடிவு பண்றது இருக்கட்டும். முதல்ல கனவு கூட காணாதீங்க. மீனா, நான் படிக்காதவேங்கிற ஒரே ஒரு அற்ப காரணத்துக்காக என்ன வெறுத்துறாங்க. கடல் மாதிரி இருக்கிற என்னுடைய அன்பு பூரா உங்ககிட்ட கொடுத்து அதுக்கு பதிலா உன்னுடைய அன்புல எல்லாத்தனையாவது சம்பாதிக்க முடியாதாங்கிற ஆசை, கடமை, லட்சியம் எல்லா கூடயும் வந்திருக்கிறேன். என்னை ஏமாத்திடாத மீனா, என்னை ஏமாத்திடாது. வா போவனா. ஒரே வார்த்தை, உங்க கூட வரத்துக்கு எனக்கு விருப்பம் இல்ல. தயவு செய்து இங்க இருந்து போயிடுங்க. மீனா, மீனா என்ன சொல்ல கொடுக்காதீங்க. போங்க வெளியில. நீ இல்லாம நான் எப்படி மீனா போவேன்? இங்க இருந்து போறீங்களா இல்லையா? இப்ப நீ வர்றியா இல்லையா? முடியாது. முடியாது. முடியவே முடியாது. திட்டவன் செஞ்ச, ஆனா மீனாவை மட்டும் எங்கூட அனுப்பிச்சிருங்க. இடியட், என் பொண்ணு அடிச்சு கொடுமைப்படுத்தி மறுபடியும் கூட வந்திருக்க, என்ன திமுறல உனக்கு? கிட்ட வந்துங்க. Thank you.
நான் சுடலை அண்ணி
நானே கல்யாணம் பண்ணி வச்சிட்டப்பா. ஏன்னா நம்ம குடும்பத்தில இருந்து அங்க போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப வேண்டாம் சொல்லிட்டான். என்னமோ ஏதோ நினைச்சிட்டு மத்தவங்க அங்க போறதுக்கு தயங்குவாங்க. அதனால அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கையே பாதிக்கும். அதுக்கு நாம காரணமா இருக்க கூடாது பாருங்க. அதனாலதான் சொல்றேன். அந்த கடிதாச்சியை நிதானமா பார்த்திருந்தீங்கன்னா அது ராஜுவோட கையெழுத்துதான் அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்னால நம்பவே முடியலையே. ஆமா, இதெல்லாம் ஏன் இத்தனை நாள் என்கிட்ட நீ சொல்லல? உங்ககிட்ட சொன்ன தன் உயிரோடையே பார்க்க முடியாதுன்னு என் வாய கட்டிட்டான். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். அவசரத்திலையும் ஆவேசத்திலையும் கோபால் தான் குற்றவாளின்னு அவரை குடும்பப்படுத்துறது போல இப்பவும் ராஜுவை கொண்டது அவன் தான் தீர்மானம் பண்ணி என் பிள்ளைய கைவிட்டுடாதீங்க. யார் செய்த பாவமும் நம்ம வம்ச விளக்குல ஒண்ணு அணைஞ்சு போச்சு. இருக்கிற ஒரு விளக்கையும் அணைச்சிடாதீங்க, அணைச்சிடாதீங்க. அணைக்க மாட்டேன் மகன், அணைக்க மாட்டேன். என் மகன் தான் கூட பிறக்காத அண்ணனுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கான்னு நினைக்கும் போது என்னால அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியல மகள், தாங்கவே முடியல. மீனா, நீ மட்டும் கொஞ்சம் அனுசரிச்சு போயிருந்த என் பிள்ளையோட வாழ்க்கை இப்படி எல்லாம் ஆடி காத்துல அகப்பட்டு அகல் விளக்கு மாதிரி ஆயிருக்க. என்ன மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. படிச்சிருக்கோங்கிற அகம்பாவத்துல பண்பை இழந்துட்டு பாப்பா
அவர் கோட்டா கொண்டு வந்து கொடுக்கவில்லை என்பது மட்டுமல்ல, ராஜ் வருவதற்கு முன்பே
கோபாலின் துப்பாக்கியில் தோட்டா இருந்ததா இல்லையா என்பதே நிரூபிக்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இவரான கோபால் ராஜுவின் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார் என்பது குடும்பத்தில் அவரை பற்றி விசாரித்த விவரங்களில் இருந்து நன்றாக தெரிகிறது. ஒன்றுவிட்ட அண்ணனுக்காக தான் உயிரை தியாகம் செய்ய துடித்துக் கொண்டிருந்த உத்தமமான ஒரு தம்பி இருக்கிறார் என்றால் அது நிச்சயம் இந்த கோபாலாகத்தான் இருக்க முடியும். இந்த உண்மை ஊர் ஜனங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய அன்பின் திருவுருவம், பண்பின் சிகரம், பாசத்தின் மறுபிறப்பான இந்த கோபால் தன் அண்ணனை திட்டமிட்டும் திடீரென்றும் குறிபார்த்தும் கொடிய நோக்கத்துடனும் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய எந்த விதமான நியாயமும் இல்லை. எனவே கோபால் குற்றவாளி அல்ல என்று நான் குறிப்பிட. இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட வாத பிரதிவாதங்களையும் விவரங்களையும் கவனித்து வந்ததில் கோபால் ராஜுவை சுட்டுக் கொண்டது உண்மையானால் அந்த உண்மையை அறிந்தவர்கள் மூவர், ராஜு, கோபால், ராஜுவின் மனைவியான சீதா, இவர்கள் தான் அந்த மூவர். இவர்களில் ராஜு இறந்தவர், அவர் மீண்டும் உயிர் பெற்று வரப்போவதில்லை. இரண்டாவது நபர் குற்றம் சாட்டப்பட்ட கோபால், கோபால் கொலை செய்யவில்லை என்று அவர் சார்பாக வக்கீல் வாதாடுகிறார். மூன்றாவது நபர் கொலை செய்த இடத்தில் இருந்த ராஜுவின் மனைவி சீதா, அவர்தான் அந்த கொலையை கண்ணால் கண்ட ஒரே சாட்சி. கடைசியாக அவர் சொல்ல போகும் சாட்சியத்தை பொறுத்து தான் இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்க முடியும். அதுவரை இந்த வழக்கை நான் ஒத்திவைக்கிறேன். கவனிச்சீங்களா? இனிமே நாம செய்யக்கூடியது எதுவுமே இல்லை. உங்க மகனுக்கு கிடைக்க போறது விடுதலையும் அல்லது தூக்கு தண்டனையும் சீதா சொல்ல போற சாட்சியத்தை பொறுத்து தான் இருக்கு. மூர்த்தி, நான் உன் தங்கச்சி சீதாவை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சீதா யாரோடும் பேசுறது, வேளா வேளைக்கு சாப்பிடுறது, சரியா தூங்குறது சதா ஏக்கத்தோடவே இருக்கு. இந்த நிலைமையில அண்ணா என்ன பார்த்தா அக்கா பேசாம இருக்க மாட்டாங்க. நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக அப்ப அவங்க பட்ட பாடு எனக்கு நல்லா தெரியும். வாங்க. சீதா, உன்னை பார்க்க ராதோ தூரம் அவர் மகள் வந்திருக்காங்கம்மா. ஆமா அம்மா. அக்கா, உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பேச அனுமதி கொடுங்க. அந்த ஒரு வார்த்தை கூட வேண்டாம். என் மக கண்ணீரை மட்டும் நீ பார்த்தா போதும். சீதா, கதவு தரமா. சீதா, சீதா. சீதா, சீதா, சீதா. வல்லவன் ஆயினும் நல்லவன் அப்படியே அசையாது. வேண்டாம், அது அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்களை தான் அது கடிக்கும். கொலையை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு நன்றாக நினைவேற்கிறது அல்லவா? உங்கள் கணவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றது இவர்தானா? இதோ பாருங்க,
இவர் தானா? தயவு செய்து என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அம்மா. இவர் தானா உங்கள் கணவரை கொன்றது? இல்லை என்பதற்கு என்ன ஆதாரம்? கோபால் கையில் துப்பாக்கியோடு என் கணவருடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து நான் பயந்து குறுக்கே பாய்ந்து துப்பாக்கியை பறிக்க முயற்சி செய்தேன். ஒன்றுமில்லை, விடுங்கள் விடுங்கள் என்று கோபால் சொன்னார். ஆனால் என்னையும் மீறிய ஆவேசத்தில் கோபாலுடன் நான் போராடினேன். ஒரே சமயத்தில் மூவருடைய கைகளும் துப்பாக்கியில் இருந்தன. அந்த நிலைமை யாருடைய கைப்பட்டு குண்டு வெடித்தது என்பது எனக்கு தெரியும். சீதாவின் வாக்குமூலத்திலிருந்து கோபால் இந்த கொலையை செய்யவில்லை என்று கருதி அவரை நான் விடுதலை செய்கிறேன். கைலாசம், என் மகளுக்கு வாழ்வு கிடைச்சிருப்பா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல போறேன். 20 வருஷமா பார்த்த இந்த புரோக்கர் வேலையை இன்னோட நின்றுப்பேன். காலம் கட்டு போச்சு, இனிமே அவங்கவுங்களே பொண்ணு பார்த்து அவங்கவுங்களே முடிச்சு போனோம். குறுக்க ஒருத்தன் நின்னு தகராறுலதான் முடியுது. நான் போயிட்டு வரேன். நான் ஒரு போட்டோ கடை வச்சு ரூபாய்க்கு 4-5 நடிச்சா நான் முன்னேறி அவ்வளவுதான். நானும் மாமா கூடவே இருந்தேன். அக்கா,